யாரசனும் மைனாராணியும் பரிசால் அவரை மகிழ்விக்க எண்ணிய போது அவர் பரிசு வடிவத்தில் மன்னரின் மகள் பார்வதியை கேட்கிறார். இதனால் அனைவரும் கோபம் கொள்கிறார்கள். அவரை கைது செய்ய ஆணை பிறப்பிக்கப்படுகிறது. ஆனால் நடிகன் மூலமாக வெளிப்பட்ட தீக்கதிர்களால் அனைவரும் பாதிக்கப்பட்டு பின்வாங்குகிறார்கள். அதே நேரத்தில் தேவராஜன் இந்திரனும் தேவரிஷி நாரதரும் கைலைக்கு வருகிறார்கள். சிவனிடம் அவர்கள் திருமணம் தாமதமாவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். அவர் இமாலய மாளிகைக்கு சென்றார், ஆனால் இமாலய மன்னரோ பார்வதியை தர மறுத்துவிட்டார் என்று கூறுகிறார். நாரதர் இமாலய மாளிகைக்கு சென்று நிலைமையை விளக்குகிறார். மைனாராணியும் இமவானும் ஆச்சரியப்படுகிறார்கள். இமவானோ பார்வதியின் திருமணத்தை சிவனுடன் நடத்த தீர்மானிக்கிறார். இதை அரக்கர் சேனாதிபதி மறைந்திருந்து கேட்டுவிடுகிறான். அதை தாரகாசுரனிடம் கூறியும் விடுகிறான். அவன் அரக்கர்களை இமாலய நாட்டில் வன்முறைகளை செய்ய ஏவி விடுகிறான். அரக்கர்களின் வன்முறையால் வருத்தமடைந்த முனிவர்கள் இறைவன் சிவனிடம் பாதுகாப்பு கோரி ஓடி வருகிறார்கள். அவன் தியானம் செய்ய விடுவதில்லை. எங்களது ஜபம் தபம் வேள்வியில் தடை ஏற்படுத்துகிறான் மகாதேவா. பிரபு, தாரகாசுரனும் அவனது சேனைகளும் அனைத்தையும் அழித்து விட்டார்கள். எங்களை காப்பாற்றுங்கள் சர்வேஸ்வரா. எங்களை காப்பாற்றுங்கள். எங்களது ஆசிரமத்தையும் வேள்வி சாலையையும் நாசப்படுத்தி விட்டு அவர்கள் இமாலய மாளிகையின் பக்கம் செல்கிறார்கள் மகாதேவா. அந்த துஷ்டன் தனது முடிவுக்கு முன்பே மடிய நினைக்கிறானா? தீமை செய்பவன் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. இந்த உண்மையை கூட அந்த அரக்கன் அறியவில்லையா? இதை அறியாது அவன் ரிஷி முனிகளின் இடத்தையும் இமாலய அரசையும் அழிக்க நினைக்கிறான். நான் அவனது அறியாமையுடன் சேர்த்து அவனது உயிரையும் அழித்து விடுகிறேன். ஹரஹர மகாதேவா. மகாதேவனுக்கு நாரதனின் வணக்கம். நாரதா, நான் திரும்பி வந்து உன்னிடம் பேசுகிறேன். இப்பொழுது தாரகாசுரனை வதம் செய்ய செல்கிறேன். மகாதேவா, இதை தாங்கள் செய்யக்கூடாது. அப்படியெனில் நீ செய்ய போகிறாயா? சிவ 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 சிவ. மகாதேவா, நாரதன் வதம் இரண்டுமே நேர் எதிர் திசைகள். நாரதன் யாரையாவது வதம் செய்ய முடியும் என்றால் இந்த முனிவர்கள் இவ்வாறு இருப்பார்களா? நான் யாரையாவது வதம் செய்ய முடியும் என்றால் மகாதேவா, தாரகாசுரன் கொடுமை இந்த ஜகத்தில் இருந்திருக்குமா என்ன? பரம்பொருளே, நாரதன் ஒருவரை வதம் செய்வதற்காக எடுத்துக்கூற முடியும், தூண்டிவிட முடியும். அதுவும் ஜகத்தின் நன்மைக்காக மட்டுமே. நாரதனால் கைகளை ஓங்கக்கூட முடியாதே. நாரதா, கூறினேன் அல்லவா அனாவசியமாக பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். ஆயினும் மகாதேவா, இப்பொழுது தாங்கள் அனாவசியமாக ஒன்றை செய்ய துணிந்துள்ளீர்களே. தாங்கள் தாரகாசுரனை வதம் செய்தால் படைப்பின் நாயகன் பிரம்மதேவன் அளித்த வரம் என்னவாகும்? தாரகாசுரன் வேண்டுதல் என்னவாகும்? தாரகாசுரனுடைய முடிவு தங்கள் மகனின் கைகளால் மட்டும்தான் ஏற்படும் இறைவா. நாரதா, இந்த ரிஷிகளை காக்க வேண்டுமே. தாரகாசுரனை இமாலய நாட்டின் பக்கம் வரவிடாமல் தடுக்க ஏற்பாடும் செய்ய வேண்டும். நிச்சயம், நிச்சயம் ஏற்பாடு செய்யத்தான் வேண்டும். வீரபத்ரா! ஜெய் மகாருத்ரா! வீரபத்ரா, நீ சிவகணங்களை அழைத்து செல். அந்த தாரகாசுரனுக்கு தக்க பாடம் கற்பி அவன் ரிஷி முனிகளையும் ஏது மரியாதவர்களையும் கொடுமைப்படுத்துவதை நிறுத்த வேண்டும். ஒன்றை மறக்காதே, அவனை கொன்று விடாதே. அவனை தடுத்து நிறுத்தினால் போதும். செல். தங்கள் ஆணை மகாதேவா. பரஹர மகாதேவா, பரஹர மகாதேவா, பரஹர மகாதேவா. Ha 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 ha
जय महारुद्र। जय महारुद्र। ரிஷி முனிகளை கொடுமைப்படுத்தும் துஷ்டனே தாரகாசுரா, நான் உன்னை அழித்து விடுவேன். நான் உன்னை மரணத்தின் வாயிலுக்கு அழைத்துச் செல்கிறேன். தாக்குங்கள். அவனுக்கு பாடம் புகட்டு, கொன்று விடாதே. மாதேவன் இட்ட ஆணைப்படி நான் உன்னை உயிரோடு விடுகிறேன். செல், ஓடிவிடு. தாரகாசுரனின் கொடுமைகளுக்கு வீரபத்ரன் தண்டனை அளித்து அவனை ஹிமாலய அரசின் எல்லைக்கு வெளியே விரட்டி விடுகிறான். இந்த செய்தியை அறிந்த அந்நாட்டு மக்களின் மகிழ்ச்சி எல்லையற்றதாகிறது. ஜெயா விஜயா இந்த நற்செய்தியை கேட்டு மகிழ்ச்சியுடன் மாளிகைக்கு வருகிறார்கள். அட, இருவருக்கும் என்ன ஆயிற்று? எங்களுக்கா? எங்களுக்கு என்ன ஆகும்? அவருக்கு தான் ஏதாவது ஆகும். யாருக்கு? உனக்கு தெரியாதா, தாரகாசுரனும் அவனுடைய சேனைகளும் இமாலய நாட்டில் அட்டகாசம் செய்து தொல்லை கொடுத்து வந்தனர். அப்பொழுது வீரபத்ரனும் பூதகணங்களும் சேர்ந்து அவனை விரட்டி அடித்து விட்டனர்.
அவன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு நொண்டி நொண்டி கொண்டே ஓடிவிட்டான். இதில் சிரிப்பதற்கு என்ன இருக்கிறது? அவன் மாவீரன், அரக்கர் வேந்தன், சக்தி வாய்ந்தவன், பலசாலி. நொண்டி நொண்டி ஓடிவிட்டான். மற்றொருவர் நாட்டில் உத்தரவில்லாமல் நுழைந்து அங்கு தொல்லையை கொடுத்து அட்டகாசம் செய்து அமைதியை குலைத்தால் இந்த முடிவுதானே ஏற்படும்? ஆம், இப்பொழுது இதை தாரகாசுரனும் புரிந்து கொண்டு விட்டான். நல்லது, சிவனின் அருளால் தாரகாசுரனுக்கு நல்ல புத்தி கிடைத்ததே. நாம் அனைவரும் இதை இறைவன் சிவனின் உதவியாக நினைக்க வேண்டும். ஆம், நினைக்க வேண்டும். நிச்சயம் நினைக்க வேண்டும். பத்மநாப இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவே போற்றி. வைகுண்டநாதன் மாலவன் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவே போற்றி. ஸ்ரீஹரி 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 ஸ்ரீஹரி. அந்தனர் பெருமானே, தாங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள்? சேவை செய்ய காத்திருக்கிறோம். நான் தொலைவிலிருந்து வருகிறேன். தாங்கள் களைத்திருப்பீர்கள், ஓய்விடுங்கள். இல்லை, நான் ஒரு முக்கிய செய்தி கொண்டு வந்துள்ளேன். யாருடைய செய்தி, யாருக்காக? செய்தி கொண்டு வந்த ஒருவரிடம் ஒரு சேவகன் இவ்வாறு கேட்பது முறையானதா? செய்தி முக்கியமானது. இது இமவானுக்கும் ராணி மைனாவதிக்கும் தான். செல், உடனே நான் வந்திருப்பதை கூறு. ஒரு முக்கியமான செய்தியுடன் ஒருவர் வந்துள்ளார் என்று கூறு. அப்படியே ஆகட்டும். அரசரின் ஆணையை உடனே பெற்று வருகிறேன். ஸ்ரீஹரி 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 ஸ்ரீஹரி. இமவானின் மகள் பார்வதியின் வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்தனரே. சௌபாகியவதி பவா. உனது விருப்பம் நிறைவேறும். விரும்பிய வரன் கிடைப்பார். கோமாதாவை பூஜித்த பிறகு அந்தனரை தரிசிப்பது சிறப்பு வாய்ந்தது. அந்தனர் பெருமானே, யாருக்காக வந்தீர்கள்? வாருங்கள். அரசரின் உத்தரவுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அரசரின் உத்தரவா? எங்கள் நாட்டில் விருந்தினரை கடவுள் என்று நினைப்போம். வாருங்கள் அந்தனரே, அரசர் அனுமதி அளித்து விட்டார். வாருங்கள் வாருங்கள். பத்மநாபன் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவே போற்றி. பத்மநாபன் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவே போற்றி. பத்மநாபன் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவே போற்றி. விஷ்ணு தேவாய நமஹ. 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 வாருங்கள் அந்தனரே. விஷ்ணு தேவாய நமஹ. விஷ்ணு தேவாய நமஹ. விஷ்ணு தேவாய நமஹ. விஷ்ணு தேவாய நமஹ. வணக்கம் அந்தனரே. என் வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்தனரே. நீடூழி வாழ்க. வாருங்கள் அந்தனர் பெருமானே, அமருங்கள். விஷ்ணு தேவாய நமஹ. விஷ்ணு தேவாய நமஹ. ஆணையிடுங்கள். இறைவன் தான் ஆணையிட வேண்டும், எல்லாம் அறிந்தவன். நான் உங்கள் நன்மையை நாடி மட்டுமே இங்கு வந்தேன். தெளிவாக கூறுங்கள் அந்தனரே. தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பினேன். இங்கு வந்ததும் உங்கள் மகள் பார்வதியின் நினைவு வந்தது. மன்னரே, தீர்த்த யாத்திரையின் பொருள் என்ன? தர்மமும் உதவியும் தானே. நாம் உதவி செய்வது அவசியம் என வந்தேன். ஆகையால் எச்சரிக்கிறேன். தாங்கள் கூறுவதின் பொருள் விளங்கவில்லை. எனது சொல்லின் பொருள் கடினமானதல்ல இமாலய அரசே, தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடியது. பிறகு தெளிவாக கூறுங்கள் அந்தனரே. தாங்கள் கூற விரும்புவது என்ன? புகழ் வாய்ந்த இமாலய அரசே, நான் குரு வைஷ்ணவாச்சாரியாருடைய முதல் மற்றும் முக்கியமான சிஷ்யன். நான் தங்களுக்கும் தங்கள் குருவிற்கும் வணக்கம் செலுத்துகிறேன். எனது குருவின் அருளினால் நான் ஞானக்கண் பெற்றுள்ளேன்.
எதிர்காலத்தில் நடைபெறப்போகும் நிகழ்ச்சிகளை என்னால் காண முடியும். தங்களை போன்ற மகான்கள் எங்கள் மாளிகைக்கு வந்து தரிசனம் அளிப்பது எங்களுக்கு பெருமை. நான் தரிசனம் அளிப்பதற்கு வரவில்லை. தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் தங்கள் மகள் பார்வதிக்கும் நன்மை கருதி வந்துள்ளேன். நான் கேள்விப்பட்டேன், தங்கள் மகள் பார்வதிக்கு சிவன் வரமளித்தாராமே? முதலில் கடும் தவம் செய்ய வைத்தார், பிறகு மகிழ்ச்சியடைந்து திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார். அந்தனர் பெருமானே, தங்களது ஞானக்கண் இதில் விபரீதம் எதையும் கண்டதா? ஏதும் சந்தேகமா? ஏதாவது சந்தேகமா தேவி? சந்தேகமே சந்தேகம்தான், அனர்த்தம் ஆகிவிடும் தேவி. விளக்கமாக கூறுங்கள் அந்தனரே. கூறி எச்சரிக்கத்தானே வந்துள்ளேன். தாங்கள் தங்கள் அன்பு மகள் அழகு மகளை வீடில்லாத உருவமில்லாத முறை தெரியாத குணமில்லாதவனுக்கு கொடுக்காதீர்கள். இல்லை என்றால் அவளுடன் கூடவே நீங்கள் இருவரும் துன்பப்படுவீர்கள். தாங்கள் ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் அந்தனரே? இறைவன் சிவன் மகாதேவன், தேவர்களே அவரது திருவடிகளில் பூஜை செய்து வணங்கி நிற்கிறார்கள். அவரை பற்றி குறை கூறி அவரை அவமதிக்கவில்லை, தங்களையே அவமதித்துக் கொள்கிறீர்கள். அதாவது பார்வதியை போலவே தங்கள் மதியம் மழுங்கிவிட்டனா? நான் அவரை குறை கூறினேனா? எனக்கு வேண்டாதவரா? எனக்கு எதிரியா? நான் பொய் பேசவில்லையே. பொய் பேசும் எந்த மனிதருக்கும் உண்மையே பொய்யாக தோன்றும். தாங்களும் அந்த இனம்தான். உங்கள் நன்மையை நாடி வந்தவனை பொய்யன் என்கிறீர்களே. அவ்வாறு அல்ல அந்தனரே. அவ்வாறு அல்ல என்றால் பிறகு எவ்வாறு? தாங்களே கூறுங்கள், சிவன் மயானத்தில் வசிப்பவன் அல்லவா? வேடதாரி அல்லவா? சடைமுடி கொண்டவன், சாம்பலை தனது உடலில் பூசிக் கொண்டிருப்பவன் சிவன், இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருப்பவன். இந்த உண்மையை கூறுவது சரியானதுதானே? இந்த உண்மையை கூறி எச்சரிப்பது சரியானதுதானே? எச்சரிக்கை செய்து இப்படிப்பட்டவனுடன் உங்கள் மகள் பார்வதியின் திருமணத்தை தடுப்பது சரிதானே மன்னரே? சரியானது அண்ணரே, சரியானது. எங்கள் நன்மை காத்தானி கூறினீர்கள் மைனாராணி. தாங்கள் உண்மையை உணர்ந்து கொண்டீர்கள். இப்பொழுது இதை மன்னரும் புரிந்து கொண்டால் அனைவருக்கும் நன்மை. அந்தனரே, ஆயினும்? ஆயினும் என்ற வார்த்தை மிக பயங்கரமானது, கேடு விளைவிக்கும், துன்பம் கொடுக்கும். ஒருவர் இந்த ஆயினும் என்பது போல வார்த்தைகளின் கடலில் மூழ்கிவிட்டால் வெளிவர முடியாது. உண்மைதான் அந்தனரே. ஆயினும் மீண்டும் ஆயினுமா? இந்த வார்த்தையால் தங்களுக்கு நன்மை கிடைக்காது மன்னரே. உண்மையை புரிந்து கொள்ளுங்கள், உண்மையை. கோரமான பயங்கரமான வேடதாரிக்கு தங்கள் மகளை கொடுக்க வேண்டுமா? என்ன தந்தை நீர்? அவன் குலம் தெரியாது, பெற்றோர்கள் இல்லை, வயது தெரியாது. நன்மை வேண்டுமா? உங்கள் மகளுக்கு எதிரியாக வேண்டுமா? கேட்டீர்களா? அந்தனர் நமது நன்மைக்காகத்தான் கூறுகிறார். தேவி, உங்களுக்கு துன்பம் தருவேனா? அதற்கு காரணமே இல்லையே. ஒரு பரோபகாரி என்ற முறையில் நான் உங்களிடம் ஒன்றை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் அன்பு மகளை அந்த சிவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து வாழ்வை நாசமாக்காதீர்கள். அந்தனரே, நான் கூற வந்ததை கூறிவிட்டேன். இனி நான் இறைவன் விஷ்ணுவிடம் தான் வேண்டிக் கொள்வேன். அந்த ஜெகந்நாதன் தான் பார்வதியை காக்க வேண்டும். ஸ்ரீ விஷ்ணு தேவாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு தேவாய நமஹ. தாரகாசுரனுடைய கொடுமைகளை பற்றி ரிஷி முனிவர்களின் வாயிலாக கேட்டு இறைவன் சிவன் மிகவும் கோபம் கொண்டு அவனை வதம் செய்ய எத்தனிக்கிறார். அப்பொழுது அங்கு வந்த நாரதர், தாரகாசுரனுடைய வதம் சிவனுடைய மகனால் நிகழும் என்று கூறுகிறார். அப்பொழுது சிவன் வீரபத்ரனை தாரகாசுரனுடைய கொடுமைகளை தடுக்க அனுப்புகிறார். தாரகாசுரனுடைய தோல்வியால் மகிழ்ந்து ஜெயா விஜயா இந்த நற்செய்தியை பார்வதியிடம் வந்து கூறுகிறார்கள். அதே நேரத்தில் இறைவன் சிவன் வைஷ்ணவராக வேடம் பூண்டு இமாலய மாளிகையில் இமவான் முன்பு சிவனை பற்றியே தகாத சொற்களை எல்லாம் கூறுகிறார். கூறிவிட்டேன், இனி நான் இறைவன் விஷ்ணுவிடம் தான் வேண்டிக் கொள்வேன்.
அந்த ஜெகநாதன் தான் பார்வதியை காக்க வேண்டும். ஸ்ரீ விஷ்ணு தேவாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு தேவாய நமஹ. ஸ்ரீ விஷ்ணு தேவாய. கேட்டீர்களா? அவர் கூறியதை கேட்டீர்களா? நன்றாக கேட்டீர்களா? புரிந்து கொண்டீர்களா? எனது சொல்லில் தங்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. இப்பொழுது இந்த அந்தணரின் சொல்லி நன்றாக கேட்டீர்கள் அல்லவா? சிவனை பற்றி அவர் கூறியது அனைத்தும் முற்றிலும் உண்மை. இனி நானும் முடிவு செய்துவிட்டேன். எனது மகள் பார்வதியின் திருமணத்தை அந்த கோரமான வேடதாரியுடன் நடத்த நிச்சயம் சம்மதிக்க மாட்டேன். மகாராணி, இறைவன் சிவனுக்கு எதிராக போதும், நிறுத்துங்கள் மன்னரே, நிறுத்துங்கள். தாங்கள் எனது சொல்லை கேட்கவில்லை என்றால் முடிவை மாற்றிக் கொள்ளாவிட்டால் நான் எனது உயிரை மாய்த்துக் கொள்வேன். அத்துடன் எனது மகள் பார்வதியின் உயிரையும் பறிப்பேன். ஆனால் நான் எனது மகள் பார்வதியை சிவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கவே மாட்டேன். மகாராணி, மகாராணி, செய்து கொடுக்க மாட்டேன். தந்தையே, அன்னை ஏன் கோபமாக இருக்கிறார்? தந்தையே, தாயே. இவ்வாறு அழுது புலம்புவதால் மனம் அதிக வருத்தமடையும். தாயே, அழாதீர்கள். சிவனுடன் முன் திருமணத்தை நான் நடத்த மாட்டேன். தாயே, நாங்கள் தானே கூறினீர்கள் வாழ்க்கை, திருமணம், மரணம் எல்லாம் எழுதப்பட்டது என்று. எனது தலையில் என்ன எழுதியுள்ளதோ அது நடக்கும். நான் உன் தலையெழுத்தை மாற்றுவேன். நான் மாற்றுவேன். நான் மாற்றுவேன். தலையெழுத்தை மாற்றுவது மனிதர்களால் முடியாத செயல் தாயே. இந்த உரிமைகளை இறைவன் யாருக்குமே கொடுப்பதில்லை தாயே. என்னுடைய இந்த வாழ்க்கையும் எழுதப்பட்டு விட்டது தாயே. இல்லை தாயே, அது மாயமும் இல்லை, கபடமும் இல்லை. அது அவர் திருவிளையாடல். திருவிளையாடலா? ஆம் தாயே. ஒரு வைஷ்ணவராக வேடம் தரித்து சிவனை அவமதித்தவர் அந்த சிவனேதான். இல்லை பார்வதி, இல்லை. நான் அவரை மருமகனாக ஏற்க முடியாது. என்னை ஏளனப்படுத்தி அவர் மகிழ்ச்சி அடைந்தாரே. என்னை அழவைத்து சிரித்தாரே. எனக்கு துக்கத்தை அளித்து நகைத்தாரே. முதலில் உன்னை தவம் என்ற தீயில் எரித்தார். என்னையும் உன்னையும் கடுமையாக சோதனை செய்தார். இப்பொழுது என்னை தவிக்க வைக்கிறார். அவர் கூறியது உண்மைதான். சிவனை போன்ற விசித்திரமான வேடதாரியை இந்த ஜகத்தில் காணவே முடியாது. தாய், மகளே, தாய் சொல்வதை கேள், சிறிது யோசி. திருமணத்திற்கு முன்பே அவர் இவ்வாறெல்லாம் பல தொல்லைகள் செய்தால் மனம் முடிந்த பின்னர் அவர் எவ்வாறெல்லாம் நடந்து கொள்வார்? உன்னை பாடாய் படுத்துவாரடி. நான் எனது கரத்தாலேயே உன்னை அந்த வேடதாரியிடம் ஒப்படைக்க மாட்டேன். என்னுடைய முடிவு உறுதியானது. ஆ, வருத்தமடையாதே மகளே. நான் உன் திருமணத்தை ராஜ மாளிகையில் உள்ள ராஜகுமாரனுடன் நடத்துவேன். உன்னை நன்றாக வைத்துக் கொள்வான். மிகவும் அழகாகவும் இருப்பான். தாயே, தங்கள் மனதில் எவ்வாறு தோன்றியது நான் ராஜகுமாரனுடன் பெரிய மாளிகையில் மிகவும் சுகமாக இருப்பேன் என்று? அரச மாளிகையும் அரச குமாரனும் சுகம் தரும் களஞ்சியமா என்ன? உண்மையான சுகம் கணவன் மனைவி உறவில் தான் இருக்கிறது தாயே. நீ என்ன கூறுகிறாய்? உண்மையை தான் கூறுகிறேன். கணவனால் சுகமில்லை என்றால் ராஜகுமாரனும் ராஜ மாளிகையும் கால் தூசிற்கு சமம். எங்கு இரு மனம் இணைகிறதோ அங்கு பொருள் சுகம் அவசியமா என்ன? வசதிகள் தேவையா? அங்கு சிறு குடலில் இருந்தால் கூட சொர்க்கத்தின் சுகம் கிடைத்துவிடும். பொருள்கள் தான் சுகம் என்றால், கணவனுடன் மனம் ஒன்றுபடவில்லை என்றால் பெண் சுகமாகவே இருக்க முடியாது.
மகளே பார்வதி. ஆம் தாயே, எனக்கு அறிவு தங்களை விட குறைவுதான். ஆயினும் உண்மை இதுதான், எனக்கு பொருள் சுகம் இல்லை, மனசுகம் வேண்டும். பரம்பொருள் சிவனின் நாமமே சுகம் அளிக்கும். சிறிது போற்றினாலே அவர் பெரிதாக மகிழ்வார். நமக்குள்ளும் இந்த ஜகமெங்கிலும் நிறைந்திருப்பவர் தாயே. நான் அங்கு பார்வதி. என் மகளே, உன் பேச்சு மனதுக்கு அமைதி அளிக்கிறது. ஆனால் அறிவு கெட்டவில்லையே. தத்துவ பேச்சுக்களும் நடைமுறைகளும் எப்பொழுதும் ஒத்துப்போகாது. வீண் பிடிவாதம் பிடிக்காதடி மகளே, நான் கூறுவதை கேளம்மா. மைனாராணி தன்னுடைய மனத்தயக்கத்தின் காரணமாக உண்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் விதி எழுதிய எழுத்துக்களில் சிவபார்வதியின் திருமணமும் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. பல காலங்களுக்கு பிறகு இறைவன் சிவன் இமாலய நாட்டை விட்டு கைலைக்கு வந்தார். ஆனால் அவர் கைலைக்கு வந்த பிறகு ஒரு மாற்றம் இருந்தது. அவர் அடிக்கடி தனது இருப்பிடத்தை விட்டு மறைந்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருந்தார். அவருடைய இந்த செயலானது நந்தியின் மனதில் கவலையை ஏற்படுத்தியது. இது தினந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சி. தினந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சி என்றால்? அதாவது தினமும் நடப்பவைகள். பரம்பொருள் மீண்டும் மீண்டும் எங்கோ மறைந்து விடுகிறார். எங்கு செல்கிறார், ஏன் செல்கிறார், யாருக்கும் தெரியவில்லை. உனக்கு தெரியுமா? தாங்களோ பரம பக்தர், அவரது வாகனம். தினமும் நடக்கும் இந்த நிகழ்ச்சியை தாங்களே அறியவில்லை என்றால் நான் எவ்வாறு அறிய முடியும்? ஆனால் ஒரு உண்மையை நான் அறிவேன். கூறுங்கள், எங்களுக்கும் தெரியட்டுமே. பரம்பொருள் இமகிரியிலிருந்து திரும்பி வந்த பிறகு தியானத்தில் அமருவதில்லை, எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் சுற்றுகிறார். இது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தானே? அவர் தியானத்தில் மூழ்கினால் தானே நமக்கு கவலை. ஆனால் என்னை பொறுத்தவரை இம்மாற்றமும் அவரது திருவிளையாடல் தான். சப்தரிஷிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நந்தி, நீயோ வரவேற்கிறாய். ஆனால் மகாதேவன் அல்லவா எங்களை அழைத்தார், அவரோ இங்கு இல்லையே. அதை பற்றி நானும் அறியேன் மகாதேவி. சுவாமி, இது என்ன திருவிளையாடல்? அவர் நம்மை இங்கு வரும்படி அழைத்து விட்டு பரம்பொருளே இங்கு இல்லையே. தேவி, மகாதேவன் எங்கு இல்லை, எங்கும் நிறைந்துள்ளார். வருந்த வேண்டாம் தேவி அருந்ததி, அழைப்பை ஏற்று அனைவரும் வந்தீர்கள். தாங்கள் வந்ததால் நானும் வந்துவிட்டேன். வருவதில் சற்று தாமதமாகிவிட்டது. காரணம், நான் மைனாராணியை சோதிக்க சென்றேன். ஒரு பக்தரின் அழைப்பை ஏற்று அவருக்கு காட்சி தர சென்றேன். சோதனையா? மறுபடியும் சோதனையா? தங்களுடைய இந்த சோதனைகள் இன்னும் எதுவரை தொடரும் ஈசனே? இன்னும் யாரை சோதிப்பீர்கள்? எதுவரை சோதித்துக் கொண்டிருப்பீர்கள்? கடைசி சோதனை எப்பொழுது நடக்கும்? சோதனைகள் நிறுத்தப்படுவதில்லை, தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். தகுதியற்றவர்க்கு எப்பொழுதும் சுகத்தை பெற ஆசை பிறக்கும், அதை பெற நினைப்பார்கள். அந்த மனிதர்களின் வாழ்க்கையில் சுகமும் வசதியும் கிடைத்துவிட்டால் அதை அவர்கள் தவறாக பயன்படுத்துவார்கள். வாழ்க்கை முறையையும் நீதியும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்காக சுகத்தையும் துக்கத்தையும் தகுதியையும் தகுதியின்மையையும் நாம் அறிந்து கொள்வது அவசியம். இதை சோதனை செய்துதான் அறிய முடியும். பரம்பொருளே, தாங்கள் கூடவா அறிய மாட்டீர்கள்? நானும் இயற்கையின் நியதிக்கு கட்டுப்பட்டவன், எனவே இது அவசியம். தாங்கள் இயற்கையின் நியதியை பாதுகாப்பது அவசியம்தான். ஆனால் சிவபார்வதியின் திருமணத்தை பற்றியும் யோசிக்க வேண்டும். அதில் தாமதம் ஏற்பட்டதால் தேவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகமே வருத்தத்துடன் மிகவும் கவலை கொண்டுள்ளது. திருமணம், அதாவது மைனாராணியின் ஒப்புதல், தாமதத்திற்கு மூல காரணம் அவர்தான். மைனாராணியால் தாமதமாகிறதா ஈசனே? ஆம் தேவி, என்னை பற்றி அவர்கள் மனதில் மிகப்பெரும் சந்தேகம் உள்ளது. அந்த சந்தேகங்கள் இன்னும் தீரவில்லை.
ஆகையினால் அவள் என்னை பார்வதியின் கணவனாக தனது மருமகளாக ஏற்றுக்கொள்ள ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்த நிலை தொடருமானால் சோதனையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். பரம்பொருளே, தாங்கள் எங்களை அழைத்தீர்கள், நாங்கள் வந்தோம். தங்களுடைய கட்டளை என்ன? ஆம், நான் ஏன் அழைத்தேன் என்றால், தாங்கள் கோபம் கொண்டு அமர்ந்திருக்கும் மைனாராணிக்கு ஆறுதல் கூறி இமாலய அரசரின் சார்பில் திருமணத்திற்காக ஏற்பாடுகளை ஆரம்பியுங்கள். பிரபு, இதுவும் தங்கள் சோதனையா திருவிளையாடலா? தேவி, உலக நன்மையை நாடி நடக்க வேண்டுமே. ஆனால் தாங்கள் செல்லும் வழியோ பெரிய சோதனைகளும் பெரிய திருவிளையாடல்களும் நிறைந்ததாக உள்ளதே. பெரியோர்கள் சொன்னதும் நடக்கின்ற உண்மையும் இதுதானே. காரணம் துன்பமான வாழ்க்கை. தீமை என்ற மலர்களும் சிறப்பான இடங்களில்தானே வளருகின்றன. அங்கு திருவிளையாடல் சோதனைக்கு அவசியமில்லை. தாங்கள் கூறிய இந்த உண்மையை எவராலும் மறுக்க முடியாது மகாதேவா. ஆனால் நாங்கள் மைனா ராணியிடம் செல்வதும் அவளுக்கு ஆறுதல் கூறுவதும் இமாலய அரசரிடம் திருமண ஏற்பாடுகளை செய்ய சொல்வதும் அவர்களுக்கு உண்மையை வழங்க வைக்குமா மகாதேவா? நானும் அதையே விரும்புகிறேன். அவர்கள் உண்மையை அறிவது மிக அவசியம். தங்கள் திருவிளையாடலை தாங்களே அறிவீர். விடை கொடுங்கள் மகாதேவா, நாங்கள் இமாலய நாட்டிற்கு செல்ல வேண்டும். மைனாவதியும் அந்த வைஷ்ணவருடைய பேச்சை நம்பி மிகவும் கோபம் கொள்கிறாள். கைலாயத்தில் சிவன் அருந்திதியையும் சப்தரிஷிகளையும் அழைத்து கோபம் கொண்ட மைனாவதியின் மனதை மாற்றிவிடுமாறு அவர்களிடம் கூறுகிறார். ஆனால் மைனாவதியின் மனமோ வைஷ்ணவ அந்தணரின் சொற்களை நினைத்து நினைத்து மிகவும் வருந்துகிறது. பார்வதி தனது தாய்க்கு நிலைமையை விளக்கி கூறுகிறாள். வேடம் பூண்டு வந்த அந்தணர் வேறு யாருமல்ல, இறைவன் சிவன்தான் என்று. ஆனால் மைனாவதி வாதம் செய்கிறாள். பார்வதி தனது தாய்க்கு அனைத்தையும் எடுத்து கூறிய பிறகும் மைனாவதியால் உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவரிஷி நாரதரும் தன்னுடைய சந்தேகத்தை போக்கிக் கொள்ள பிரம்மலோகத்திற்கு வருகிறார். நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நாராயண நாராயண. படைப்பின் நாயகன் பிரம்மாவிற்கும் அன்னை சரஸ்வதிக்கும் நாரதனின் வணக்கம். வா நாரதா. நாரதன் வந்துவிட்டானே தாயே. ஆனால் இது என்ன? இப்பொழுதெல்லாம் இருவரும் தியானத்திலேயே மூழ்கியிருக்கிறீர்கள். படைக்கும் தொழில் வேகம் குறைந்து விட்டதா? அவ்வாறு நடக்க முடியுமா? நீயோ மூன்று உலகிலும் எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கிறாய். எந்த இடத்திலாவது உனக்கு புதிதாக ஏதும் தென்படவில்லையா? புதிதா? புதிய நிகழ்ச்சிகளா? புதிய நிகழ்ச்சிகள் இல்லை, ஆனால் தீமைகள் எனக்கு தென்பட்டன. புதிதாக நிகழ்ச்சிகள் ஏதும் நடைபெறவில்லை. ஏன் இவ்வாறு நடக்கின்றது? இந்த கேள்விக்கு விடை நாடி வந்திருக்கிறேன் தாயே. நாரதா, நீ தேவரிஷியாக இருந்து பொய் ஏன் உரைக்கிறாய்? கேள்வி எப்படி பொய்யுரையாகும் பிரம்மதேவா? இங்கு நான் தங்களிடம் சந்தேகத்தை தானே கேட்டேன். நான் பொய் பேசியிருந்தாலும் கூட ஜெகத்தின் நன்மைக்காகத்தான் செய்திருப்பேன். ஆனால் எனது தந்தையான தங்கள் முன்பு என்னால் பொய் பேசவும் முடியாது, அதற்கு தைரியமும் எனக்கில்லை. பிறகு உண்மை இதுதானே? இப்பொழுது நீ இங்கு புதிய நிகழ்ச்சிகளை பற்றி கேட்க வரவில்லை. பரமசிவனின் அற்புதமான திருவிளையாடல் மற்றும் மைனாராணியின் தயக்கத்தை பற்றி கேட்க வந்திருக்கிறாய். புதிய நிகழ்ச்சிகளை பற்றி விவாதித்த பிறகு நான் அதை பற்றியும் கேட்கத்தான் வந்தேன் பிரம்மதேவா. ஆனால் உண்மை இதுதான், சிவனுடைய திருவிளையாடலினால் படைக்கும் தொழிலில் வேகம் குறைந்து விட்டது. இல்லை நாரதா, அது உண்மை அல்ல, அது உனது பிரமை. திருவிளையாடலினால் தடையேதும் இல்லை.
அது நன்மை அளிக்கும் செயல்தான். நாராயண நாராயண பிரம்மதேவா, மீண்டும் மீண்டும் சிவன் மைனாராணியை சோதித்து பார்வதியை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏன் தாமதிக்கிறார்? நல்ல செயல் நடப்பதில் தாமதமானால் அது பொறுமை. அவசரப்பட்டு செய்யும் செயலினால் தடைகள் வந்து சேரும். இது உனக்கு தெரியாதா நாரதா? இச்செயலில் விரைவோ தாமதமோ சிவன் எதை செய்தாலும் நன்மையில் முடியும். பிரம்மதேவா, பார்வதியின் திடமான முடிவு, மைனாராணியின் பிடிவாதம், பரம்பொருள் செய்யும் சோதனைகள், இவைகளினால் இறுதியில் என்ன நடக்கப் போகின்றது? இதன் முடிவு எவ்வாறு இருக்கும்? கூறினேனே நாரதா, சிவனின் செயல்களால் நன்மையே நடக்கும். சிவன் எப்பொழுதும் நன்மை அளிப்பவர். சிவபக்தர்களுக்கு இந்த உண்மை நன்றாக தெரியும். அவர் திருவிளையாடல்களால் நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் நிச்சயமாக நன்மைகளாகத்தான் இருக்கும். ஆகையால் சிவபக்தர்கள் பரம்பொருளின் செயல்களை கண்டு சந்தேகம் கொள்ள மாட்டார்கள். நான் பேறு பெற்றேன், பெரும் பேறு பெற்றேன். பிரம்மதேவன் மற்றும் அன்னை சரஸ்வதியின் திருவாக்குகளால் சிவனின் திருவிளையாடலை பற்றி அறிந்ததில் நான் பெரும் பேறு பெற்றேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம நம சிவாய. மகாராணி மைனா, தாங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று தெரியும். சிவன் என்னை சமாதானப்படுத்த உங்களை அனுப்பியிருக்கிறார். ஆனால் என் மனம் சமாதானம் அடையாது. ஒன்று எனக்கு பிடிக்காது என்றால் பிடிக்காதுதான். ஆம், நான் எனது முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டேன். இது உறுதி. மைனாராணி, உன்னுடைய முடிவும் சரிதான், உன்னுடைய உறுதியும் சரிதான். ஆனால் உன் மகளின் காதலுக்கு தடையாக இருப்பது சரியானதல்ல, முறையும் அல்ல. உனது கோபத்தால் நீ கீழ்த்தரமாக நடந்து கொள்ளாதே. நம்மை தேடி பெரியவர்கள் வந்துள்ளனர், அவர்களை நீ வரவேற்க வேண்டாமா? மன்னியுங்கள் ஐயனே, நான் ஒரு அன்னை. மகளின் மேல் வைத்த பாசத்தால் நான் தவறிழைத்து விட்டேன். தேவர்கள் கூட தவறு செய்கிறார்கள், அதற்காக வருந்த வேண்டாம். இதனால் தங்கள் மகள் மேல் கொண்ட பாசம் குறையக்கூடாது, அதற்காகத்தான் வந்துள்ளோம். அதாவது? தங்களுக்கு மகள் மேல் பாசம், மகளோ சிவனை காதலிக்கிறாள், தங்கள் மனமோ சிவனை ஏற்கவில்லை. ஏன் ஏற்க வேண்டும்? எதற்காக ஏற்க வேண்டும்? பிறகு தங்கள் மகளும் சிவனை ஏன் மறக்க வேண்டும்? அவள் மறந்தாக வேண்டும். அவள் எனது மகள். அவள் தனது அன்னை சொல்லி கேட்க மாட்டாளா? நான் அவளை பெற்றெடுத்தவள். யார் சொல்லை கேட்க வேண்டும்? அன்னை சொல்லையா? அவள் பெற்றவள் மட்டும்தான். அல்லது விதியையா? பிறப்பதற்கு முன்பிருந்தே அவளுடன் இருக்கிறது, இருக்கவும் போகிறது. விதி எழுதிய எழுத்தில் சிவபார்வதியின் திருமணம் முடிவான ஒன்று. வெளிப்புறத்தில் சாதாரணமான ஆண் பெண்களாக தெரிகிறார்கள், உண்மை வடிவத்தில் சிவசக்தி ஆவார்கள். சிவசக்தியா? ஆம், வெளிப்புற தோற்றத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் உண்மை என்னவென்று நமக்கு தெரியாது. நாம் ஆழ்ந்து யோசித்தால் உண்மையின் ஆழம் புரியும். வெளிப்புற தோற்றத்தை மட்டும் கண்டேனா? சிவனுக்கு எதிரான எண்ணத்தை வெளிப்புற தோற்றத்தை கண்டுதானே வளர்த்து கொண்டீர்கள்? நடிகனாக கண்டீர்கள், கைலையில் அவர் வயதான அந்தணராக தோன்றினார், உங்கள் மாளிகைக்கும் அவர் ஒரு வைஷ்ணவராக வந்தார். இதையெல்லாம் செய்வதற்கு அவருக்கு என்ன அவசியம்? அவசியம் இருந்தது. இறைவன் சிவன் தங்களுக்கு உண்மையை என்னவென்று உணர்த்த நினைத்தார். வாலிப தோற்றமானது மிகவும் உறுதியாகவும் அழகாகவும் இருந்தாலும் கூட உள்ளுக்குள் எல்லாம் சூன்யமாக இருந்தால் அதனால் நன்மையா விளையும்? இதன் பொருள்? வாலிப தோற்றம் உறுதியாக அழகாக இல்லாமல் உள்ளுக்குள்
குணம், பணிவு, நற்செயல் இவைகள் நிறைந்திருந்தால் அது சிறந்தது, நன்மை அளிக்கக்கூடியது. உன் மூலமாக இறைவன் சிவன் இந்த ஜகம் முழுவதற்கும் இதை உணர்த்த விரும்பினார். தோற்றமல்ல, குணமும் நற்செயலுமே அனைவருக்கும் நன்மை அளிக்கக்கூடியது. தாங்கள் கூறுவது எனக்கு நிஜம் என்று தோன்றுகிறது. நான் ஏன் பொய்யுரைக்க வேண்டும்? தங்கள் மகளின் திருமணத்தை பொருட்கள் நிறைந்த ஒரு ராஜகுமாரனுடன் நடத்துகிறீர்கள். ஆனால் எல்லா குணங்களும் நிறைந்த தங்கள் மகள் அந்த ராஜகுமாரனுடன் வாழ்வதில் சந்தோஷப்படாமல் துன்பப்பட்டால் தாங்கள் அதை பொறுப்பீர்களா? ஒரு பெண்ணை பெற்றவருக்கு அதில் சந்தோஷம் இருக்காதே. அவ்வாறெல்லாம் நடக்கக்கூடாது. இறைவனின் செயலில் உள்ள பொருளை தாங்கள் புரிந்து கொண்டு அதை ஏற்க வேண்டும். தங்கள் மகள் பார்வதிக்கு சிவன் மீது காதல். ஆகையால் மகளின் நன்மைக்காக பரமேஸ்வரன் மீது முழு நம்பிக்கை வைத்து அவரை மருமகனாக ஏற்க வேண்டும். சிவபார்வதியின் திருமணத்தை மிருக சீரிஷ சுக்ல திரியோதிசி அன்று நிச்சயத்துள்ளோம். வாழ்த்துக்கள் மகாராணி. மகளின் திருமண நாள் கூட நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இனி நீ என்ன சொல்கிறாய்? இனி கூறுவதற்கு என்ன இருக்கிறது? தங்களுக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். இப்பொழுது அனைவருடைய விருப்பமும் அதுதான். இப்பொழுதுதான் தேவி அருந்ததி உண்மைகளை கூறினார். நான் அதை ஏற்கிறேன். தங்களது சம்மதம் அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் நன்மைக்கும் காரணமாக அமையும் மகாராணி. ஆகையால் இனிமேல் நாம் செய்தியை கரக ரிஷியின் மூலமாக இறைவன் சிவனிடம் கூற விரைவில் ஏற்பாடு செய்ய வேண்டும். நிச்சயம் செய்கிறோம் தேவி. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. பிரபோ பிராணநாதம் விபோ விஸ்வநாதம் ஜகன்நாதநாதம் சதானந்தபாஜம் பவதி பூத பவ்யேஸ்வரம் பூதநாதம் சிவம் சங்கரம் சம்புமீஷானமீடே. வாருங்கள் கரகரிஷி, கைலைக்கு தாங்கள் வர வேண்டும். பரமேஸ்வரன் வாழ்க! பரமேஸ்வரன் வாழ்க! வாழ்த்து கோஷம் இன்று அதிகமாக இருக்கிறது. ஆம் பரம்பொருளே, சப்த ரிஷிகளின் சொற்களை ஏற்று அவர்கள் தங்களுக்கும் தேவி பார்வதிக்கும் திருமண நாள் குறித்துள்ளார்கள். கைலாயபதி இறைவன் பரமேஸ்வரன் வாழ்க! தேவாதி தேவன் பரமேஸ்வரன் வாழ்க! இமாலய நாட்டு மாமன்னர் இமவான் வாழ்க! கைலாயபதி சிவசங்கரன் வாழ்க! இமாலய ராஜன் மற்றும் மைனாராணி அனுப்பியுள்ள இந்த ஓலையை பெற்றுக்கொள்ளுங்கள். மிருகசீரிஷ சுக்ல திரையோதசி அன்று தாங்கள் தங்களது பரிவாரங்களுடன் பார்வதியின் கைப்பிடிக்க இமாலய மாளிகைக்கு வர வேண்டும். பரம்பொருள் பரமேஸ்வரன் வாழ்க! பரம்பொருள் பரமேஸ்வரன் வாழ்க! இறைவன் சிவசங்கரன் வாழ்க! இறைவன் சிவசங்கரன் வாழ்க! தாங்கள் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கப் போகும் திருமணத்திற்கு ஏற்பாடுகளை ஆரம்பித்து மிகச்சிறந்த மாபெரும் செயலை செய்துள்ளீர்கள். தேவரிஷி, நான் இமாலய அரசரின் விருப்பத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்து அதை செயலாற்றுகிறேன். ரிஷியே,
தாங்கள் அவர் விருப்பத்தை நிறைவேற்றி தாங்கள் சிவனுக்கும் பார்வதிக்கும் நடக்கப் போகும் திருமணத்திற்கு வித்திட்டீர்கள். இனி இந்த ஜகமே மகிழ்ச்சியுடன் இதை கொண்டாட ஆரம்பிக்கும். தேவர்களின் மகிழ்ச்சிக்கோ எல்லையே இருக்காது. விரைவில் இந்த ஜெகம் தாரகாசுரனுடைய கொடுமைகளிலிருந்து விடுதலை அடையும். விதியானது தன்னுடைய செயலை நிச்சயம் நிறைவேற்றும். தேவரிஷி பரம்பொருளே, நான் விடைபெறுகிறேன். பிரபு, இன்றைய தினம் ஜெகத்தில் சுபமான தினம். ஜெகம் இதை கொண்டாடும். நாரதா, நீ வந்ததிலிருந்து சுபதினத்தையும் கொண்டாட்டத்தையும் பற்றி பேசுகிறாய். உனது சொல்லும் வீணை இசையும் இன்பமளிக்கக்கூடியது. ஆனால் செயல்களை பொறுத்தவரை நீ அதில் எப்பொழுதும் பங்கேற்பதே இல்லை. பிரபு, தாங்கள் கூறுவதன் பொருள் என்ன? அதாவது பேசிக்கொண்டே இருப்பாயா, இல்லை செயல்களையும் செய்வாயா? பிரபு, என்ன செய்ய வேண்டும்? ஆணையிடுங்கள். ஆணையிட்டால் தான் செய்வாயா, சுயமாக இல்லையா? பிரபு, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கூறுங்களேன். அதாவது செயல் என்னவென்று கூறினால்தான் நீ செய்வாய். இப்பொழுதுதானே கரகரிஷியிடம் கூறினாய், சிவபார்வதியின் திருமணத்திற்கு முதலில் வித்திட்டார் என்று கூறினாய் அல்லவா? ஆம், நான் அவரிடம் கூறினேன். பிறகு மீதமுள்ளதை நீ ஏன் செய்யக்கூடாது? புரிந்துவிட்டது பிரபு, தங்களது எண்ணம் புரிந்துவிட்டது. நான் இப்பொழுதே மற்ற செயல்களை கவனிக்க செல்கிறேன். நில், இந்த செயல்களை எவ்வாறு துவங்க போகிறாய்? நாராயண நாராயண, தங்களின் தூதனாக படைப்பின் நாயகன் பிரம்மதேவன், ஸ்ரீஹரி விஷ்ணு, தேவராஜன் இந்திரன், அனைத்து தேவகணங்கள், ரிஷி முனிவர்கள் இவர்கள் அனைவரையும் கண்டு தங்கள் திருமணச் செய்தியை கூறி தங்களது திருமணத்தில் கலந்து கொள்ள மிகவும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்வேன். அவர்களை மகிழ்விப்பேன். பரமேஸ்வரா, நாராயண நாராயண. ஓம் நம சிவாய, 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 ஓம் நம சிவாய. அடடடடடே, நான் ஏன் பூமியை நோக்கி செல்கின்றேன்? முதலில் சொர்க்கலோகத்திற்கு சென்று தேவராஜனுக்கு தெரிவிக்க வேண்டும். சிவபார்வதியின் திருமணச் செய்தியை கேட்டு மிகவும் அதிக மகிழ்ச்சி தேவர்களுக்குத்தான் ஏற்படும். ஆகையால் முதலில் அவர்களுக்கு செய்தியை கூறி அழைப்பு விடுப்பதுதான் சிறந்தது. வானாரதா, முதலில் மகிழ்பவர்கள் யாராக இருக்க முடியும்? நிச்சயமாக தேவர்களாகத்தான் இருக்க முடியும். நாராயண நாராயண, துஷ்டன் தாரகாசுரனால் தேவர்கள் தான் அதிகமாக துன்புறுகிறார்கள். சிவபார்வதியின் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு பிறக்கும் மைந்தன் தேவர்களின் பரம எதிரியான தாரகாசுரனை வதம் செய்வான். ஆகையால் இதை முதலில் தேவர்களிடம் தெரிவிப்பதுதான் சிறந்தது. நாராயண நாராயண, நீ எனது சுவாமியிடம் முதலில் வர வேண்டும். ஆனால் நீ யார்? நான் தான் மேகாசுரன், மாவீர தாரகாசுரருடைய சேனாதிபதி. எப்பொழுது தெரிந்ததா நான் யார் என்று? இப்பொழுது இன்னொன்றும் கூறுகிறேன். தங்களை ஏன் பிடித்தோம் என்று? நீங்கள் தந்திரக்காரன், எங்கள் சுவாமி தாரகாசுரரை வதம் செய்ய சதி செய்கிறீர்கள் அல்லவா? அதனால் தான் தங்களை பிடித்தோம். இனி தாங்கள் எனது சுவாமி மாவீர தாரகாசுரரின் சபைக்கு வந்தே தீர வேண்டும். ஆகையால் தங்களை விடுவிக்க முடியாது. பாருங்கள். நாராயண நாராயண, இல்லை இல்லை, என்னை விட்டு விடுங்கள். வந்தே ஆக வேண்டும். மானாரதா, தாரகாசுரன் சொல்வதை கேட்டு நம் எண்ணத்தையும் கூறுவோம். நாராயண நாராயண. பாருங்கள், அரக்கர் வேந்தனின் சபைக்கு செல்வோம். அருந்ததியும் சப்த ரிஷிகளும் இமாலய அரசர் முன்னால் பரம்பொருளை புகழ்ந்து பேசி பார்வதியை அவருக்கு மனமுடிக்கும் ஒப்புதலை பெறுகிறார்கள். ஆனால் சிவனின் லீலையை கண்ட நாரதர் பிரம்மலோகத்திற்கு வந்தபொழுது பிரம்மதேவனும் சரஸ்வதி தேவியும் அவரது சந்தேகத்தை போக்கி வைக்கிறார்கள்.
நாரதர் கைலைக்கு வந்தபொழுது அங்கு கருகரிஷி இமாலய நாட்டின் சார்பாக சிவபார்வதி திருமணச் செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். அனைவரும் மகிழ்கிறார்கள். பிறகு நாரதர் மகிழ்ச்சியுடன் தேவர்களுக்கும் ரிஷி முனிகளுக்கும் இந்த நற்செய்தியை தெரிவிக்க புறப்படுகிறார். ஆனால் ஆகாய வழியிலேயே அரக்கர்களின் சேனாதிபதி மேகாசுரன் அவரை பிடித்து தன் அரக்கர் வேந்தர் மாவீரர் தாரகாசுரன் நாராயண நாராயண. நாரதரே, தாங்களா? மேகாசுரா, இவரை ஏன் இழுத்து வந்தாய்? ஏனென்றால் தாங்கள் யோசிக்க யோசித்து முடிவெடுக்க. தெளிவாக கூறு மேகாசுரா, என்ன கூறுகிறாய்? மன்னரே, இந்த நாராயண பக்தர் சிவபக்தியில் மூழ்கி தேவர்களுக்கு செய்தியும் அழைப்பும் எடுத்து சென்று கொண்டிருந்தார். இந்த துஷ்டன் உங்கள் அழிவை விரும்புகிறார் மன்னரே. இந்த நாரதர் என்ன என்ன செய்ய முடியும்? இவரால் செய்ய முடியாது. இவர் யோசித்து அதை செய்ய வைப்பார். இவர் யோசிப்பது ஆபத்து. நான் இவர் யோசிப்பதை பார்த்தேன். நான் இவர் யோசிப்பதை பார்த்தவுடன் எனது கோபம் பொங்கியது. இவர் அவ்வாறு என்னதான் யோசித்தார் சொல். தங்களை வதம் செய்ய திட்டமிட்டுக் கொண்டிருந்தார் மன்னரே. என்ன? ஆம், அரக்கர் வேந்தனே, சிவபார்வதியின் திருமணத்தால் மகன் பிறப்பான். சிவனின் மகன், அவன் தங்களை வதம் செய்வான். தாங்கள் மடிந்தால் தேவர்கள் மகிழ்வார்கள். ஆகையால் தேவர்களுக்கு சிவபார்வதியின் திருமணத்தை அறிவிக்க சென்று கொண்டிருந்தார். அதன் பின்னணியில் தங்களை வதம் செய்ய சதி திட்டம் இருக்கிறது. இவர் தேவர்களை காண சென்று கொண்டிருந்தார். இவர் அவ்வாறு திட்டமிட்டதை நான் கண்டுவிட்டேன். ஆகையால் தங்கள் முன்பு இழுத்து வந்தேன் மன்னரே. நாரதரே, நாராயண நாராயண. அரக்கர வேந்தனே, கோபப்படுவதால் யாருக்குமே நன்மை ஏற்படாது, தீமை நிச்சயம் ஏற்படும். கோபப்படுவதால் இரத்தத்தின் வேகம் மிகவும் அதிகமாகிறது. ஆகையால் நமது உடல் சீர்குலைந்து போகின்றது, மரணத்தை நோக்கி செல்கிறது. ஞானிகளும் அறிஞர்களும் எப்பொழுதும் ஒன்றுதான் வேண்டுவார்கள், ஏய் பிரபு, மரணத்திலிருந்து விடுவித்து முக்தியின் பக்கம் அழைத்துச் செல். ஆனால் தாங்களோ விபரீதமான விளைவை சந்திக்க தயாராகிவிட்டீர்கள் அரசரே. நாரதரே, அதிகமாக பேசுகிறீர்கள். பேசினால்தானே மதிப்பு இருக்கிறது வேந்தரே. கேள்வி அதிகம் பேசுகிறேனா இல்லையா என்பதல்ல, நன்றாக பேசுகிறேனா இல்லையா என்பதும் அல்ல, பயம் கொண்டு பேசுகிறேனா இல்லையா என்பதும் அல்ல. இல்லை, தாங்கள் ஒன்றை மட்டும் யோசியுங்கள். நான் கூறுவது உண்மையா இல்லையா? நாரதரே, தங்களது நாவை தாங்கள் அடக்க மாட்டீர்களா? அரக்கர் வேந்தன் முன்பு நான் நாவை அடக்க வேண்டுமா? மாமன்னரே, தங்களுக்கு உண்மையை கேட்பதற்கும் அதை ஏற்பதற்கும் பொறுமையே இல்லை. நாரதரே, எனது பேச்சால் தங்களுக்கு இவ்வாறு துன்பம் ஏற்பட்டால் தங்களது கொடுமையால் மற்றவர்கள் எவ்வாறு துன்பப்படுவார்கள்? ஆகையால் அரசே, நான் நாவை அடக்க வேண்டுமானால் தாங்கள் கொடுமைகளையும் கொலைகளையும் நிறுத்த வேண்டும். எச்சரிக்கிறேன். நான் எச்சரிக்கையுடன் இருக்கிறேன் அரசே. தாங்கள் இந்த கொடுமை கொலை சுயநலம் தீமைகள் இவற்றை நிறுத்த மாட்டீர்களா அரசே? மக்களின் வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகின்றது. தங்களால் மக்களின் வெறுப்பை தடுத்து நிறுத்தவே முடியாது. மக்களின் எதிர்ப்பையும் தடுக்க முடியாது, மக்களின் சொல்லையும் தடுக்க முடியாது. இவைகளை தடுக்க வேண்டுமென்றால் அரசரே, தங்களின் பாவச் செயல்களை நிறுத்துங்கள். இவைகளை நிறுத்த வேண்டுமானால் தங்கள் குணம் மாற வேண்டும். நாரதரே, நாரதரே, நான் தங்களை விடமாட்டேன். அரக்கர் வேந்தரே, தீமை செய்ய வேண்டும் என்ற உறுதி பூண்டிருக்கிறீர்கள். யாருக்காவது எங்காவது சிறிதளவு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை வளருங்கள். தாங்கள் நினைத்தால் முடியாதது இல்லை.
இந்த துஷ்ட நாரதர் மாவீரரின் கோபத்தை அதிகமாக்குகிறார். முடிவையும் இவர் அனுபவிக்க வேண்டும் மாவீரரே. ஏ நாரதரே, தங்களின் இந்த பேச்சால் எங்களை கட்டுப்படுத்த நினைக்காதீர்கள். நாங்கள் உங்கள் வாழ்வை கட்டுப்படுத்துவோம். பிறகு இந்த சொல்லும் இருக்காது, இந்த தம்பூராவும் இருக்காது, தேவர்களுக்கு அழைப்பிதழும் செல்லாது, சிவபார்வதியின் திருமணமும் நடக்காது. பிறகு நாங்கள் இமாலய நாட்டிற்குள் நுழைந்து அங்கு நடக்கும் திருமண ஏற்பாடுகளை எல்லாம் அழித்து நாசமாக்குவோம். நாராயணா நாராயணா, பெரியோர்கள் சரியாகத்தான் கூறியுள்ளனர். அறியாமை கண்களை குருடாக்கிவிடும். என்ன கூறினீர்கள்? தவறு செய்துவிட்டேன். இந்த மாபெரும் உண்மை தங்களின் சிற்றறிவுக்கு எட்டவே எட்டாது அரசரே. இதுவரை நான் கூறி வந்ததை தாங்கள் கேட்கவே இல்லை. இனி நான் கூறப்போவதையாவது தாங்கள் கேட்க வேண்டும். என்ன கூறுகிறீர்? அதாவது, தாங்கள் தங்களது மரணத்தை விரைவில் அழைத்துக் கொள்ளாதீர்கள். சிவனின் விருப்பத்திற்கு மாறாக தாங்கள் இமாலய நாட்டிற்குள் நுழைந்தால், அதை ஆக்கிரமித்தால், பிரம்மதேவன் அளித்த வரம் கூட தங்களை காப்பாற்ற முடியாது. சிவனுக்கு மகன் பிறப்பதற்கு முன்பாகவே சிவனின் கோபக்கடலால் மடிந்து போவீர்கள். மன்னரே, தாங்கள் இவருக்கு தங்களுக்கு எதிராக பேசிய குற்றத்திற்காக தண்டனை அளிக்க வேண்டும். அப்பொழுது இவர் பேசுவதை நிறுத்தி விடுவார். எச்சரிக்கை! சிவதூதனை தாக்கினால் சிவனின் கோபத்திற்கு ஆளாவீர்கள் அரசரே. இந்த மேகாசுரனின் பிடியிலிருந்து நான் எப்பொழுதோ தப்பிச் சென்றிருக்க முடியும். ஆனால் நான் இங்கு தங்களை எச்சரிக்கத்தான் வந்தேன். நாரதரே, நாரதரே, ஏதாவது ஒரு வழி கூறுங்கள். நான் சிவனுடைய மகனால் மடியக்கூடாது. சிவனை ஆராதனை செய்யுங்கள். அதையும் இப்பொழுதே ஆரம்பித்து விடுங்கள். எங்கு சென்றார்? நாரதரின் தந்திரத்தில் சிக்க வேண்டாம் மன்னரே. தந்திரமா? தந்திரம் இல்லை என்றால் வேற என்ன? தங்களுக்கு சிவாராதனை என்ற தவறான வழியை காட்டி சென்றிருக்கிறார். தாங்கள் சிவ ஆராதனை ஆரம்பித்தால் நமது அரக்கர் குலமே ஒரே அடியாக அழிந்துவிடும். இல்லை மன்னரே, இல்லை. தாங்கள் சிவ ஆராதனை செய்யக்கூடாது. அப்படி என்றால் நான் என்னதான் செய்வது? தேவர்களின் சொர்க்கலோகத்தை பறிக்க வேண்டும் மன்னரே. தேவர்களை சொர்க்கத்தில் இருந்து அகற்ற வேண்டும். இனி நான் இதைத்தான் செய்ய வேண்டும். நான் சிவ ஆராதனை செய்ய மாட்டேன். தேவர்களை அழித்து விடுவேன். அவர்களை சொர்க்கத்திலிருந்து அகற்றுவேன். நான் சபதம் செய்கிறேன், சொர்க்கத்தில் மட்டுமல்ல மூ உலகிலும் என் ஆட்சியை நிலைநாட்டுவேன். சாம்ராஜ்யம்! நாராயணன் நாராயணன்! தாங்களா மீண்டும் இங்கு? அரசரே, நான் எங்கும் செல்லவில்லையே. நான் மறைந்திருந்து தாங்கள் கூறுவதை கேட்டுக்கொண்டிருந்தேன். துஷ்டனின் புத்தியில் அறியாமை நிறைந்திருக்கின்றது. இப்பொழுது எனக்கு நன்றாக புரிந்தும் விட்டது. என்ன புரிந்து கொண்டீர்கள்? அதாவது, துஷ்டர்கள் சில சமயம் பயத்தினால் இறைவனிடம் செல்வார்கள். ஆனால் அவர்களுடைய தீய குணம் மட்டும் மாறுவதே இல்லை. அவர்கள் உயிர் போகும் போதுதான் அவர்களுடைய கொடுமை மடியும். நாரதரே, உம்மை என்ன செய்கிறேன் பாரும். எங்கு சென்றாய் மைனாகா? நான் எத்தனை நேரமாக தேடுகிறேன். ஆணையிடுங்கள் தந்தையே. ஆணையிடுவதா? நான் ஆணையிடுவதா? மைனாகா, நீ பார்வதியின் அன்பு அண்ணன் அல்லவா? அவள் திருமணத்திற்காக ஏற்பாடுகளை நீதான் செய்ய வேண்டும். கவலை கொள்ளாதீர்கள், எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. நன்று, மிக்க நன்று. சரி, ஒன்று கூறு. அனைத்து மலை அரசர்களுக்கும் திருமணத்திற்கான அழைப்பிதழை அனுப்பி வைத்து விட்டாயா? அதைத்தான் செய்கிறேன். நன்று, விரைவில் செய். மரியாதையுடன் அனுப்பிவை.
மன்னர் வாழ்க. அமைச்சரே, தாங்கள் என்னை அழைத்தீர்களா? தங்களை அழைக்காமல் வேறு எவரை அழைப்பேன்? நான் தனியாக ஏற்பாடுகள் செய்ய முடியாதே. திருமணத்திற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன மன்னரே. நான் தங்களிடம் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஒன்று செய்யுங்கள், அரசு சிற்பியை அழையுங்கள். நமது நாட்டையும் நமது தலைநகரையும் மிக நன்றாக அலங்கரியுங்கள். வரும் விருந்தினர் மிகவும் ஆச்சரியப்பட வேண்டும். நமது விருந்தினர்களை வரவேற்க ஏற்பாடுகளை செய்யுங்கள். அவர்களுக்கு வசதி குறையக்கூடாது. தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் மன்னரே. கேளுங்கள், கேளுங்கள். எங்கு செல்கிறீர்கள்? நான் பேச வேண்டியது இன்னும் உள்ளது. என்ன கூற வந்தேன்? ஹா, திருமண ஊர்வலத்தில் அனைத்து தேவர்களும் கலந்து கொள்வார்கள். கூடவே பிரம்மா, ஸ்ரீ ஹரிவிஷ்ணு, தேவராஜன், இந்திரனும் வருவார்கள். இவர்களை வரவேற்க உபசரிக்க தக்க ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஆணை மன்னரே. நேரத்தை வீணாக்காதீர்கள். உத்தரவு மன்னரே. சுவாமி. மைனராணி, நீ இங்கா? திருமண ஏற்பாடுகளை செய்ய போகவில்லையா? தங்களது மன மகிழ்விற்குத்தான் எல்லையே இல்லையே. உனக்கு இந்த திருமணத்தில் ஈடுபாடு இல்லை என்றுதான் தோன்றுகிறது. மகளின் எதிர்காலம் இருளடைந்து பாழானால் ஈடுபாடு இருக்காதே. என்ன கூறுகிறாய் மைனராணி? மகளுடைய திருமண வைபவத்தில் தகாததை கூறுவது அழகானதல்ல. தாங்கள் இவ்வாறு பேசாமல் இருப்பதே சிறந்தது சுவாமி. தங்களுக்கு நம்பிக்கை உண்டா? நமது மாளிகையில் பிறந்து வளர்ந்த ஆளான நமது அன்பு மகள் பார்வதி, சாம்பலை பூசிய விசித்திர வேடதாரி சிவனுடன் மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்துவாளா? அவள் கைலையின் குளிரில் சுகமாக வாழத்தான் முடியுமா? இனி சுகம் என்பது அவள் வாழ்வில் இல்லவே இல்லை என்பது உறுதி. மைனராணி, நீ காரணம் இல்லாமல் கவலை கொண்டு வருத்தப்படுகிறாய். கவலைக்குள்ள ஏதும் இல்லை. நான் படைப்பின் நாயகன் பிரம்மா, ஸ்ரீஹரி விஷ்ணு, தேவராஜன் இந்திரன், தேவகணங்கள், ரிஷிகணங்களின் சொற்களை கேட்டு திருமண ஏற்பாட்டை செய்துள்ளேன். இந்த தேவர்கள் அனைவருமே இறைவன் சிவனின் காலடியில் வணங்கி நிற்கிறார்கள். அவர்கள் மீது நம்பிக்கை வை சுவாமி. ஆம் மகாராணி, எனக்கு மிகவும் திடமான நம்பிக்கை இருக்கிறது. எனது முடிவையும் இந்த நம்பிக்கையால் தான் எடுத்தேன். மகாராணி, பார்வதி எனக்கும் மகள்தான் என்பதை புரிந்து கொள். எனக்கும் அவள் நலன் வேண்டும். கவலையை விடு மகாராணி. மன்னியுங்கள் சுவாமி. ஆயினும் ஏனோ தெரியவில்லை, எனது மனதில் மீண்டும் மீண்டும் சந்தேகம் எழுகிறது. இதற்கு ஒரு வழி மட்டும்தான் உள்ளது, நம்பிக்கை. எங்கு நம்பிக்கை உள்ளதோ அங்கு சந்தேகம் இருக்காது. சப்த ரிஷிகளும் தேவி அருந்ததியும் மீண்டும் மீண்டும் இதைத்தான் கூறினார்கள். இறைவன் சிவன் மீது நம்பிக்கை வை. ஏனென்றால் அவர் விருப்பத்தாலும் அவரது அருளினாலும் தான் அனைத்து மக்களின் மன விருப்பமும் நிறைவேறுகிறது. சுவாமி, இனி நான் தவறு செய்ய மாட்டேன். வா மகாராணி, திருமண ஏற்பாடுகளை கவனி. தேவரிஷி நாரதர் அழைப்பு விடுக்க சென்றிருப்பார். எல்லா ஏற்பாடுகளும் ஆக வேண்டும்.
சுவாமி, அங்கு பாருங்கள், தேவரிஷி வந்து திரும்பி செல்கிறார். சுவாமி பாருங்கள், தேவரிஷி ஏன் வந்தார், ஏன் திரும்புகிறார், அவரிடம் சென்று கேளுங்கள். தேவரிஷி, தேவரிஷி, தேவரிஷி நாரதரே, தேவரிஷி, 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 எங்கு செல்கிறீர்கள், வாருங்கள், வாருங்கள். நான் வருகிறேன் தேவராஜா. மீண்டும் இங்கு என்ன நடக்கிறது? மீண்டும் என்ன சொல்கிறீர்கள் தேவரிஷி? இப்பொழுதாவது உனக்கு உனது லட்சியமும் பொறுப்பும் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும் தேவராஜா. முள் குத்திய பிறகும் கூட முள் இருக்கிறது என்று நமக்கு தெரியாவிட்டால் முள் மறுபடியும் குத்தும், மிகவும் ஆழமாக குத்தும், அதனால் அதிக துன்பமும் ஏற்படும். அடடே, துன்பம் வருவதற்கு முன்பாகவே வருத்தத்தில் மூழ்கிவிட்டாயே. நான் உன்னிடம் ஒன்று கூறுகிறேன் தேவராஜா, வா. நாராயண நாராயண. தேவர்களே, நான் தாங்கள் அனைவருக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமான நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன். கூறுங்கள் தேவரிஷி, விரைவில் கூறுங்கள். அந்த நற்செய்தி என்ன? கூறத்தானே வந்திருக்கிறேன், நிச்சயம் கூறுகிறேன் இந்திராணி. ஆனால் சிறிது பொறுமை தேவை. வரும் மிருகசீரிஷ சுக்ல திரியோதசி என்று. கூறுங்கள் தேவரிஷி, வரும் மிருகசீரிஷ சுக்ல திரயோதசி அன்று என்ன நடக்கும்? இறைவன் சிவனுக்கும் தேவி பார்வதிக்கும் திருமணம். மூவுலக நாயகன் முக்கண்ணன், இறைவன் சிவன், மூவுலக நாயகன் சிவசங்கரன் அரசரின் முன்னால் நிறுத்துகிறார். நாரதர் தாரகாசுரனை எச்சரித்து கோபமடைய செய்கிறார். இமாலய மாளிகையில் அரசர் இமவான் இளவரசன் நீநாகனுக்கும் தலைமை அமைச்சருக்கும் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆணையிடுகிறார். ஆனால் மைனாராணியை வருத்தத்துடன் கண்ட அவர் அவளுக்கு சமாதானம் கூற முயலுகிறார். நாரதர் சொர்க்கலோகத்திற்கு சென்று மிருகசீரிஷ சுக்ல திரியோதிஷி என்று சிவபார்வதியின் திருமணம் நடக்கும் என்று கூறி அழைப்பும் விடுக்கிறார். தேவராஜனும் தேவர்களும் மகிழ்ச்சி கடலில் திளைக்கிறார்கள். சிவபார்வதியின் திருமணத்திற்கான அழைப்பை தேவரிஷி நாரதர் அனைத்து தேவர் தேவரிஷி முனிகளுக்கும் விடுத்துவிட்டார். மிகவும் மகிழ்ச்சியுடன் அன்னை கங்கையும் யமுனையும் இமாலய மாளிகைக்கு வருகிறார்கள். கிருஷ்ணா அவர்கள் கங்கா யமுனாவா? ஆம் கோதாவிரி, ஒருவள் புனிதமான கங்கை, மற்றவள் சூரிய புத்திரி யமனின் தங்கை யமுனா. எதிரில் இருப்பவர்கள் கோதாவரியும் கிருஷ்ணாவும் தானே? ஆம், அவர்களேதான். அவர்கள் இருவரும் நம்மை பற்றிதான் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களும் இவர்களும் பார்வதியை அலங்கரிக்க வந்திருக்கிறார்கள். வா வாருங்கள் கோதாவரி, கிருஷ்ணா, இருவரும் பார்வதியை அலங்கரிக்க வந்துள்ளீர்கள் அல்லவா? வாருங்கள், பார்வதியை அலங்கரிக்கலாம். இன்று பார்வதி மிகவும் அழகாக இருப்பாளே, அதை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவோம். வாருங்கள், செல்லலாம். வாருங்கள், வாருங்கள். என்ன எஞ்சியுள்ளது? அலங்காரத்தை அப்சரஸ்கள் முடித்து விட்டார்களே. அப்சரஸ்கள் அலங்கரித்தால்
இவள் அழகு மிகவும் ஒளி வீசும் அல்லவா? பிரம்மதேவனிடமும் ஸ்ரீ விஷ்ணுவிடமும் நாம் வேண்டிக் கொள்வோம். அவர்கள் சிவனின் பக்கத்தில் நிற்க வேண்டும். பார்வதியின் இந்த அழகை கண்டு சிவன் மயங்கிவிடக் கூடாதே. வாருங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணு. அன்னை லட்சுமியே, படைப்பின் நாயகன் பிரம்மாவே, அன்னை சரஸ்வதியே, தங்கள் அனைவரையும் நந்தி வரவேற்கிறேன். இறைவன் சிவசங்கரன் வாழ்க! மூவுலக நாதன் இறைவன் சிவசங்கரன் வாழ்க! ஹர ஹர மகாதேவ! ஹர ஹர மகாதேவ! ஹர ஹர மகாதேவ! நாம் போற்றி வாழ்த்துபவர் எங்கு சென்று விட்டார்? அலங்காரம் செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவருடைய அலங்காரத்திற்காகத்தான் யாம் வந்துள்ளோம். இல்லை அன்னையே, சுவாமி அவ்வாறு அலங்கரித்துக் கொள்ள மாட்டார். திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள், மணமகன் ஆகிறார், அலங்கரித்துக் கொள்ள மாட்டாரா? அலங்கரிப்பில் வேறு ஏதாவது முறை உண்டா? அலங்காரம் அலங்காரம் தானே, எல்லா மணமகனும் திருமணத்தில் செய்து கொள்வதுதானே? ஆம் நந்தி, தேவி சரஸ்வதி கூறுவது உண்மைதான். இந்த ஒரு நன்னாளில் தானே மணமகன் அலங்கரித்துக் கொள்வான். ஆயினும் இறைவா, எது செய்வதாக இருந்தாலும் இறைவன் சிவன் தான் செய்து கொள்ள வேண்டும். அவருக்கு அலங்காரம் பிடிக்கவில்லை. என்ன, அலங்காரம் இல்லாமலே மணக்கோலமா? அவ்வாறு நடக்காது. மணமகன் அலங்காரம் இல்லாமலா? நிச்சயம் உண்டு. ஆனால் தனக்கே உரிய பாணியில். எவ்வாறு? திருநீரால் தான். நாராயண நாராயண! இறைவன் பரமேஸ்வரனுடைய திருநூறு பூசிய அலங்காரமானது மிக அற்புதமாக இருக்கும். நாரதா, சில சமயம் நல்ல செயல்களையும் செய்ய வேண்டும். பிரபு, தாங்கள் என்ன கூறுகிறீர்கள்? நான் என்ன தீய செயல்களையா செய்து கொண்டிருக்கிறேன்? தர்க்கம் செய்யாதே, வேலை செய். நீ உடனே இமாலய மாளிகைக்கு சென்று ஊர்வலத்தை வரவேற்க ஏற்பாடுகளை செய்ய சொல். தங்கள் ஆணை பிரபு. தங்கள் சேவகன் உடனே புறப்படுகிறான். நாராயண நாராயண! என்ன இது? என்னிடம் என்ன கேள்வி? எப்படி உள்ளது மகாராணி? தாங்கள் மூ உலகத்திற்கும் நாதனான அழகிய சிவனை தரிசித்திருந்தால் நான் தங்களிடம் கேட்டிருப்பேன், மணமகனை பிடித்திருக்கிறதா என்று. தங்களது அழகிய மண்டபத்தில் அதி அழகு பொருந்திய மணமகன் அதி அழகுடைய மணமகளோடு வரும் பொழுது ஜகத்தில் உள்ள அழகு எல்லாமே அந்த இடத்தில் நிறைந்திருப்பது போல் தோன்றும். அட, தாங்கள்தான் அழகை தரிசிக்கப் போகிறீர்களே! ஆனால் நான் இங்கு வந்த காரணத்தையே மறந்து விட்டேன். நாராயண நாராயண! தேவரிஷி, எதற்காக வந்தீர்கள்? இமாலய அரசே, நான் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவின் ஆணைப்படி ஊர்வலத்தை வரவேற்கும் ஏற்பாடுகளை மேற்பார்வையிட வந்திருக்கிறேன். நான் இரு வீட்டாருக்கும் நெருங்கியவன். பெண் வீடு, பிள்ளை வீடு இருவருமே என்னை வேண்டியவனாக கருதுகிறார்கள். தாங்கள் வேண்டியவர் தானே? தேவரிஷி, ஊர்வலத்தை வரவேற்க சிறந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. விருந்தினர்களை உபசரிக்க எல்லாவித ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன. நமது விருந்தினர்களுக்கு குறைவே இருக்காது. விரும்பினால் தாங்களே சென்று பார்க்கலாம். இமாலய அரசே, தாங்கள் அளித்த விளக்கமே போதுமானது. இதன் பிறகும் நான் என்ன காண வேண்டும்? ஊர்வலம் இந்நேரம் புறப்பட்டிருக்கும். பார்வதியை மனம் முடிக்க நல்ல வேடம் கொண்டு மாலை அணிந்து கொண்டு தாம்பத்திய பாழ்வில் புகவே தன் குடும்பம் ஒன்று அமைக்க பார்வதியை மனம் முடிக்க.
விஷ்ணு வந்தார், நாரதர் வந்து வீணை சைத்தார். இந்திரனுடன் விஷ்ணு வந்தார், நாரதர் வந்து வீணை இசைத்தார், தேவர் ரிஷிகள் ஆடி பாடினர், தேவர் ரிஷிகள் ஆடி பாடினர். காலத்திற்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நேரம் இன்று வந்ததே. நல்ல வேடம் கொண்ட மாலை அணிந்து கொண்ட காந்தக்க வாழ்வில் புகவே தன் குடும்பம் கொன்று அமைக்க. சன்னியாசிகள் உடன் வரவே, பூதகணங்கள் புடை சூழ சன்னியாசிகள் உடன் வரவே, கூட வந்தன யமதூதர்கள், கூட வந்தன யமதூதர்கள். உடலில் நீரும் நேற்றியில் திலகம் இட்டு துன்பம் நோய்கள் ஒழிய நல்ல வேடம் கொண்ட மாலை அணிந்து கொண்ட தாம்பத்திய வாழ்வில் புகவே தன் குடும்பம் ஒன்று அமைக்க. நாட்டியம் ஆடு தாளவாத்தியம் அதிர்ந்த ஒலிக்கிறது, சாசுகள் நாட்டியம் ஆட தாளவாத்தியம் அதிர்ந்து ஒலிக்க, அற்புத வடிவம் ஒளி வீச, அற்புத வடிவம் ஒளி வீச, தீயவை ஒழிந்து ஆனந்தம் பொங்க திருவிளையாடலை நடத்தினார். நல்ல வேடம் கொண்ட மாலை அணிந்து கொண்ட தாம்பத்திய வாழ்வில் புகவே தன் குடும்பம் ஒன்று அமைக்க. பிரம்மா வந்த மந்திர போத நாலாபுரம் தூவ, பிரம்மா வந்து மந்திர மோத நாலாபுரமும் மலர்கள் தூவ, இன்று திருமண வைபவம் தானே, விருந்தினர் மகிழ லீலையை காட்டி அனைத்தையும் சிவமயம் ஆக்கினார். நல்ல வேடம் கொண்ட மாலை அணிந்த கொண்ட தாம்பத்திய வாழ்வில் புகவே தன் குடும்பம் ஒன்று அமைக்க. மனம் முடித்த வைப்பார், பெண்ணும் மனம் முடித்த செல்வாள், இமவான் மனம் முடித்து வைப்பார், பெண்ணும் மனம் முடித்து செல்வாள், சிவனும் சக்தியும் ஒன்றாய் சேர்ந்தார், சிவனும் சக்தியும் ஒன்றாய் சேர்ந்தார். அவனியில் நன்மை உண்டு நாம் காணும் கனவுகள் அனைத்தும் நனவாகி விடுமே. இது மன ஊர்வலமா இல்லை பூத ஊர்வலமா? இல்லை மகாராணி, அங்கு பாருங்கள், தங்கள் மருமகன் அழகு ஒளி வீசும் சங்கரனை பாருங்கள், எவ்வளவு அழகு, என்ன அற்புதமான வடிவம். மணமகன் சிவன் எங்கே? யாருமே அழகா இல்லையே, அனைவரும் கோரமானவர்கள், அனைவரும் கோரமானவர்கள். போதும் போதும் உலகில் உள்ள படைப்புகள் எல்லாம் உருக்கை நாதன் திருமணத்தை காண வந்து காத்திருந்தார், காண வந்து காத்திருந்தார். சந்நியாசிகள் எல்லாரும் திருமணத்தை காண ஆவலாய் காத்திருந்தாரே. நான் அந்த பூதநாதனுக்கு என் மகளை மணமுடிக்க மாட்டேன், மணமுடிக்க மாட்டேன்.
அவருக்கு என் மகளை மணமுடிக்க மாட்டேன். என் மகளை அவருக்கு மணமுடிக்க மாட்டேன். என்ன ஆயிற்றா? ஏமாற்றி விட்டார்கள். தேவர்களும் ரிஷி முனிகளும் சேர்ந்து என்னை ஏமாற்றி விட்டன. என்னை ஏமாற்றி விட்டன. என்ன ஆயிற்று மகாராணி? ஏன் அழுது புலம்புகிறாய்? புலம்பாமல் வேறு என்னதான் செய்வது? தாங்கள் என்னை ஏமாற்றி இருக்கிறீர்கள், ஏமாற்றினீர்கள். என்னிடம் சிவன் அழகென்று அவரை வர்ணித்து என்னை ஏமாற்றினீர்கள். நான் அவரை பார்த்தேன். அவர் பயங்கரமானவர். இல்லை இல்லை, நான் எனது அருமை மகளை அவருக்கு மனம் முடிக்க மாட்டேன். எனது மகளை இந்த பயங்கரமானவருக்கு தர மாட்டேன், தர மாட்டேன். மகாராணி, இந்த நன்னேரத்தில் தகாத வார்த்தைகளா? ஏன் தேவி? நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன்? நான் இந்த பூதங்களின் நாயகனுக்கு என் மகளை தர மாட்டேன், தர மாட்டேன். நாராயண நாராயண! இவ்வாறு வருந்த வேண்டிய அவசியம் இல்லை தேவி. அமைதியாயிரு, அமைதியாயிரு. வைகுண்டநாதரே, என் மனதில் சொல்லன்னா வேதனை நிறைந்திருக்கிறது. நான் எப்படி அமைதி கொள்வது? ராணி, நாராயண நாராயண! மைனா ராணி, இந்த நல்ல நேரத்தில் இவ்வாறு அழுது புலம்புவது தங்களுக்கு அழகானதல்ல. இதற்கு நான் காரணம் அல்ல தேவரிஷி. எனக்கு கொடுத்த வாக்குதான் அது இப்போது பொய்யாகிவிட்டது. மகாராணி, எதுவுமே பொய்யாகவில்லை. பிறகு உண்மை என்ன? இப்பொழுது நான் சிவனின் வடிவத்தை கண்டேனே, அது உண்மையா? அது உண்மை என்றால் அதை நான் ஏற்க மாட்டேன். அவர் மூ உலகிலேயே அழகு நிறைந்தவர் என்று கூறப்பட்டது. ஆனால் என்னை ஏமாற்றினார்கள். உன்னை ஏமாற்றுவதால் யாருக்கு நன்மை ராணி? பார்வதி, நீயே இங்கு வந்தாய். இங்கு வராமல் என்ன செய்வது? நீங்கள் இவ்வாறு அழுது புலம்பீராவிட்டால் நானும் வந்திருக்க மாட்டேன். எனக்கும் அழுது புலம்புவதில் சிறிதும் விருப்பம் இல்லை பார்வதி. நான் என் கண் முன்னே உனது வாழ்வை இவ்வாறு பாழவதை விரும்பவில்லை. உங்கள் கண்கள் கண்டதனைத்தும் உண்மை அல்ல, பிரமை பிரமை. ஒரு முறை அங்கு வந்து பாருங்கள், பிரமை அகன்றுவிடும். இது எனக்கு மட்டும் ஏன் ஏற்படுகிறது? மற்றவர்களுக்கு இது போல் ஏன் ஏற்படுவதில்லை? பார்வதிக்கும் மற்றவர்களுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை மகாராணி. உனக்கோ சந்தேகத்தை தவிர எதுவுமே இல்லை. மகாராணி, உனது மகள் பார்வதியின் சொல்லை கேள். இறைவன் சிவனை சந்தேகமில்லாத மனதுடன் பார். அவர் தெளிவாக அழகாக சிறப்புடன் தோன்றுவார். ஆம் மகாராணி மைனா, சந்தேகம் மனதை இருளாக்கும். சந்தேகம் கொண்ட கண்களுக்கு எல்லாம் இருளாக அகோரமாகத்தான் தெரியும். என்னை மேலும் மேலும் ஏமாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு வந்துள்ளீர்களா? மைனாராணி, நானும் உன்னை ஏமாற்றுவேனா? வைகுண்டபதியே, தாங்கள் பூஜைக்கு உகந்தவர், ஆராதனைக்குரியவர். நான் தங்களை குறை கூறுகிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஆனால் உண்மை என்று சொன்னால், தாங்கள் தேவர்களுக்காக அரக்கர்களை பலமுறை ஏமாற்றி உள்ளீர்கள். அரக்கர்களை மட்டும்தான், தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நன்மை வேண்டி எதிர்காலத்திலும் அவ்வாறு செய்வேன். ஆனால் நீ அரக்கர் குலத்தை சேர்ந்தவள் அல்ல. ஆகையால் உன்னுடைய விஷயத்தில் நன்மையைத்தான் செய்ய வேண்டும். உன் நன்மையை புரிந்து கொள். சிவசங்கரனின் உண்மை வடிவத்தை அறிந்து கொள், ஏற்றுக்கொள். ஸ்ரீஹரி விஷ்ணு, எனக்கு என்னை பற்றி அல்ல, எனது மகள் பார்வதியின் வாழ்வை பற்றி தான் கவலை. மலர் போன்ற எனது மகள் பார்வதி அந்த பயங்கரமான மகாராணியுடன் எந்த மகள் மீது உள்ள பாசத்தால் சிவனை அவதூறாக பேசுகிறாயோ அந்த மகளையே கேள். அவர் வடிவம் என்னவென்று. நாங்கள் பார்வதிக்கு தீமையை விரும்புவோமா? கைலையில் விஷ்ணு, லக்ஷ்மி மற்றும் பிரம்மா சரஸ்வதி சிவனுடைய அலங்காரத்தை பற்றி சர்ச்சை செய்கிறார்கள். அப்பொழுது ஸ்ரீஹரி விஷ்ணுவானவர்
நாரதரிடம் இமாலய மாளிகைக்கு சென்று ஊர்வலத்தை வரவேற்க ஏற்பாடு செய்யுமாறு கூறுகிறார். ஆகாய வழியாக ஊர்வலம் இமாலய மாளிகைக்கு வந்தடைகிறது. நந்தி மீது அமர்ந்திருந்த சாம்பலை பூசிய பூதங்கள் சூழ்ந்த சிவனை கண்டு மைனாவதி மயக்கமாகிறாள். பிறகு சிவபார்வதி திருமணத்துக்கு அந்த மகளையே கேள், அவர் வடிவம் என்னவென்று. நாங்கள் பார்வதிக்கு தீமையை விரும்புவோமா? பரம்பொருளின் வடிவம் அகோரமாக இருந்திருந்தால் இந்த ஜகத்தை காக்கும் ஸ்ரீஹரி விஷ்ணுவே இந்த திருமணத்தை பற்றி கவலை கொண்டிருப்பார். இன்னும் உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் உன் மகள் பார்வதியிடம் உண்மையை கேள், அவளும் உன்னை ஏமாற்றுவாளா? மாட்டாள். பிறகு மகளின் சொல்லை கேட்டு வாயிலுக்கு வந்து ஒருமுறை மணமகனை பார். ஆம், ஒருமுறை வந்து பாருங்கள் தாயே. நான் பார்த்தேன். அப்பொழுது சந்தேக மனதுடன் அகங்காரம் கொண்டு பார்த்தாய். இப்பொழுது மகளின் கணவனாக உனது மருமகனாக திருமண கோலத்துடன் காண வேண்டும். உனக்கு உண்மை வடிவம் புலப்படும். ஆம் மகாராணி, நம் மனதிலும் பார்வையிலும் அழகி இருந்தால் எல்லாம் அழகாக தெரியும். மைனராணி, மணமகனை வரவேற்க நீ விரைவில் வாயிலுக்கு வர வேண்டும். வரப்போகும் மருமகனை வரவேற்க மகாராணியான நீதான் போக வேண்டும். இனி தாமதம் வேண்டாம். விஜயா, நீங்கள் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். மங்கள ஆரத்திக்கும் வரவேற்பிற்கும் ஏற்பாடு செய்யுங்கள். மூவுலக நாயகன் கைலைநாதன் இறைவன் சிவசங்கரனை மைனாகன் வரவேற்கிறேன். பிரபு, வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன அதிசயம், கந்தர்வர்களும் தேவர்களும் கூட இந்த அழகிற்கு முன் ஒன்றுமே இல்லை. சிவனே, அழகிற்கு இலக்கணம் நீர்தான். பிறகு நான் அந்த பயங்கரமான வடிவத்தை எவ்வாறு கண்டேன்? அது யார்? அது உன் மனதின் மாயத் தோற்றம், அகங்காரத்தால் விளைந்த தோற்றம். நீ கண்டது உண்மை அல்ல. உன்னுடைய சந்தேகம், அகங்காரம் இவைகளால் மாயத் தோற்றத்தை நீ கண்டாய். ஏனென்றால் ராணி என்ற அகந்தை உன்னை பீடித்திருந்தது. உனது இந்த அகங்காரம் என்னையும் சோதிக்க தோன்றியது. அந்த அகந்தை இல்லாமல் இருந்திருந்தால் என்னை இப்பொழுது காண்பது போலவே அப்பொழுதும் கண்டிருப்பாய். இது என்னுடைய குற்றம்தான். இது உன் குற்றத்தால் ஏற்பட்ட என்னுடைய திருவிளையாடல். உனது சந்தேகமடைந்த மனது இவைகளையெல்லாம் காண மிகவும் விருப்பப்பட்டது. நீ கண்டது அனைத்தும் மாயத்தோற்றம், உனது அகங்காரத்தின் பிரதிபலிப்பே. மணமகனை போல அழகானவரா? என்ன சொல்கிறாய்? அந்த மன்மதன் நம் மணமகனை விட மிக அழகானவர். பேசாமல் இரு. நமது மணமகன் எங்கே? அந்த மன்மதன் அழகு என்கிறாரே, ஏனடி? நமது தோழி மட்டும்தான் பாக்யசாலியா? சிவசங்கரன் பாக்யசாலி இல்லையா? அவருக்கு பார்வதி என்ற அழகு நிறைந்த குணம் கொண்ட பக்தியுள்ள மனைவி கிடைத்திருக்கிறாளே. மேனா தெய்வயுதா சுதா மதுமயி சச்சாந்திதா மாத்ருகா தத்வத்தைவயுதோ ஹிமாச்சலைதி சாக்ஷாத் ஸ்படிகா பிதா சார்தம் ப்ரக்ருதி வைபவாதி விஷதை
சானந்தயுக்தைஹி ஸ்வரை கத்யந்தே சிவ பார்வதி சுககர பூயாத் சதா மங்களம். ஆதௌ பூதபதிஹி அஊமமிலிதோ ஓம்கார வ்யாஹார்யதே ஏகோஹம் பஹுஷ்யாம பவனதயா தாத்ருஹரி நிர்மிதௌ பஸ்சாத விஸ்வசமான ப்ராக்ருத ஜனா சம்பாதிதாஹ சங்கரைஹி சோயம் ஷைவ விவாஹியதே ச ப்ரக்ருதிம் பூயாத் சதா மங்களம். சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமுகுடம் பஞ்சவக்த்ரம் த்ரிநேத்ரம் சூலம் வஜ்ரம் க்ருபாணம் த்ரிஷூலமபியுதம் தக்ஷிணாகேவஹந்தம் நாகம் பாஷம் ச கண்டாம் டமருக சஹிதம் சாங்குஷாம் வாம பாகே நானாலங்காரயுக்தம் ஸ்ஃபடீகமணி நிபம் பார்வதீஷம் நமாமி. இமாலய அரசே, கன்னிகாதானத்தை செய்து முடிக்க பெண்ணின் தந்தை மணமகனிடம் அவரது குலம், கோத்திரம், தந்தையின் பெயர் மற்றும் வேத சாஸ்திரத்தை பற்றியும் கேட்க வேண்டும். இப்போது தாங்கள் அதை கேளுங்கள் அரசே. தங்கள் ஆணை குருதேவா. மணமகனே, தங்களிடம் வேண்டுகிறேன், தாங்கள் அருள் கூர்ந்த உங்கள் குலம், கோத்திரம், தந்தையின் பெயர், வேத ஞானம் பற்றி விவரமாக தெரிவிக்கவும். இமாலய அரசே, என்ன விசித்திரமான கேள்விகளை கேட்கிறீர்கள்? கேளுங்கள் தேவரிஷி. பெண்ணின் தந்தை திருமணத்தின் போது மணமகனிடம் இதை கேட்க வேண்டும். நாராயண நாராயண. இமாலய அரசே, இந்த தேவி பார்வதி சாதாரண பெண்ணும் அல்ல, இறைவன் சிவன் சாதாரண மணமகனும் அல்ல. இங்கு இந்த கேள்விகளை கேட்பது அவசியமும் அல்ல. ஆனால் தேவரிஷி, எல்லாம் விதிமுறைப்படி நடக்க வேண்டும். ரிஷியே, எல்லா செயலும் விதிமுறைப்படிதான் நடக்கின்றது. விதிமுறை என்பது வசதிக்கும் நல்வாழ்விற்காகவும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அதே விதிமுறை கெடுதலும் குறைவான வாழ்வையும் ஏற்படுத்தினால் நடப்பையும் நிலைமையையும் புரிந்து கொண்டு அதை மாற்றி அமைத்தாக வேண்டும். ரிஷியே. தேவரிஷி, விதியை ஏன் பழிக்கிறீர்கள்? நான் பரனிடம் குலம், கோத்திரம் மற்றும் தந்தையின் பெயரை கேட்டால்
தங்களுக்கு ஏன் ஆட்சேபனை? நாராயண நாராயண ரிஷியே, இந்த ஜகத்தின் தந்தையான இவரிடமே இவர் தந்தையின் பெயரை கேட்கின்றீரே. இவர் உருவாவதற்கு முன் எதுவுமே உருவாகி இருக்கவில்லை. இவர் இல்லாவிட்டால் இந்த ஜகமே இருக்க முடியாது. அவரது தந்தையின் பெயரை கேட்கிறீர்களே, கேளுங்கள். அவரது தந்தையின் பெயரை படைப்பின் நாயகன் பிரம்மாவாலும் கூற முடியாது. மன்னியுங்கள் பிரம்மதேவா, ஆனால் தாங்கள் சிவனின் தந்தையின் பெயரை கூற முடியுமா? ஸ்ரீஹரி விஷ்ணு, தாங்கள் தாங்கள் அறிவீரா சிவனின் தந்தை யார் என்று? கரகரிஷியே, எண்கள் ஒன்று முதல் துவங்குகின்றன. ஒன்றுக்கு பிறகு இரண்டு, இரண்டுக்கு பிறகு மூன்று. தாங்கள் எனக்கு ஒன்று கூறுங்கள், எண்களில் ஒன்றுக்கு முன்னால் என்ன கூறுங்கள் ரிஷியே? எண்களிலேயே கடைசி எண்ணானது எது? பரம்பொருளானது இறை வடிவத்தில் தோன்றியுள்ளது, அதனால் அதற்கு எந்த குணங்களும் இல்லை என்று எண்ணிவிடாதீர்கள். ரிஷியே, பரமேஸ்வரன் குலங்கோத்திரங்களுக்கு அப்பாற்பட்ட பெரிய பரம் பிரம்மம். கோத்திரம் இல்லாதவராக இருந்தும் சிறந்த கோத்திரமுடையவர், குலம் இல்லாதவராக இருந்தும் சிறந்த குலமுடையவர், குணங்கள் ஏதும் இல்லாமலேயே சிறந்த குணவான். இவரிடம் வீணான கேள்விகளை கேட்காதீர்கள். ரிஷியே, சிறிது கண்களை உயர்த்தி அந்த சிவனின் முகத்தை பாருங்கள், அந்த ஒளியை பாருங்கள். அதற்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. மிகச்சிறந்த பரமசக்தி, பரம் பிரம்மம், பரம்பொருள் பரமேஸ்வரனை மிஞ்சிய தந்தை யாரும் இருக்க முடியுமா? மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள் இறைவா, தவறு செய்துவிட்டேன். படைப்பின் நாயகனே ஸ்ரீஹரி விஷ்ணு, வழிமுறை விதி இவைகளை பின்பற்ற நினைத்து உண்மையை மறந்துவிட்டேன். ரிஷியே, இனி மேற்கொண்டு தாங்கள் திருமணத்தை துவங்கி வையுங்கள். தாமதம் நல்லதல்ல. நிச்சயம், நிச்சயம், துவங்குங்கள். ஓம் பராய பரமாத்மனே. நாரதர், ஸ்ரீஹரி விஷ்ணு மற்றும் பார்வதி கூறியதனால் சந்தேகம் அகன்று சிவனின் அற்புத வடிவத்தைக் கண்டு மனம் மகிழ்கிறாள். திருமண நேரத்தில் குலகுரு கரகரிஷி சிவனின் குலத்தையும் கோத்திரத்தையும் கேட்டபொழுது நாரதர் கோபத்துடன் எழுந்து மூ உலக நாதனான சிவனின் கோத்திரமே சிறந்தது என்று கூறுகிறார். அதன் பிறகு இமவான் கன்னியாதானம் செய்கிறார். வாழ்த்து கோஷங்களுடன் பூமாரி பொழிகிறது. திருமணமும் இனிதே நடைந்தேறுகிறது. தேவர்களும் மற்ற விருந்தினர்களும் மகிழ்ச்சியுடன் சிவபார்வதியை வாழ்த்தி கோஷமிடுகிறார்கள். அதே நேரத்தில் இந்த திருமணச் செய்தியை கேட்ட தாரகாசுரனுடைய கோபம் பொங்கி எழுகிறது. எவ்வாறு நடந்தது? ஏன் நடந்தது? யார் நடத்தினார்கள்? இல்லை, 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 இது நல்லதல்ல. சிவபார்வதியின் திருமணம் மற்றவளுக்குத்தான் நன்மை, ஆனால் அது எனக்கு தீமை அல்லவா? சிவபார்வதியின் திருமணம் நடந்து விட்டது அரசே,
இனி என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி யோசிப்போம். இல்லை இல்லை, எப்பொழுது கவலைப்படுவதால் என்ன ஆகும் அரசே? நான் என்ன செய்வது? நாட்டியம் ஆடவா, தவம் ஜபம் செய்வதா, குதித்து கொண்டாடவா, என்ன செய்வது? இவ்வாறு குதிப்பதால் எதுவும் நடக்காது, ஏதாவது வழி செய்யுங்கள் அரசே. வழி 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 வழி, நீ ஒரு வழி சொல்லேன் சொல். என்னால் என்னால் உங்களுக்கு வழி கூற முடியும், ஆனால் வழியை தாங்கள் தான் செயல்படுத்த வேண்டும். அது என்னதான் என்று சொல்ல. சிவபார்வதியின் திருமணம் நடந்துவிட்டது, ஆனால் தேவர்கள் திரும்பி வருவதற்கு இன்னும் நேரமாகும். இதுதான் நமக்கு ஏற்ற காலம் அரசே. இப்பொழுதே சொர்க்கத்தை ஆக்கிரமித்து அதை நமது ஆட்சியின் கீழ் கொண்டு வர முடியும். ஆம், உடனே படையெடுக்க வேண்டும், நிச்சயம் வெற்றி கிடைக்கும். சேனாதிபதி, நம் படையை திரட்டுங்கள், நான் இப்பொழுதே சொர்க்கத்தின் மீது படையெடுப்பேன், புறப்படுங்கள். வீரர்களே, நாம் நட்சத்திர லோகத்தில் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம், சொர்க்கத்தை நோக்கி முன்னேறுங்கள். இது என்ன, இது என்ன ஒளி? ரிஷிகளே, ஆம் தாரகாசுரா, சொர்க்கத்தை என்ன, நீ நட்சத்திர லோகத்தை கூட வெல்ல முடியாது. என்னால் முடியும், உனக்கு என்னுடைய சக்தியை பற்றி எதுவுமே தெரியாது. உன்னிடம் சக்தி என்பது எங்கிருக்கிறது மூடனே? நீ பிரம்மாவின் வரத்தை உனது சக்தி என்கிறாயே. தாரகாசுரனுடைய சக்தியை பற்றி யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அகந்தையால் உனக்கு உண்மை தெரியவில்லை தாரகாசுரா. சிவ திருமண நன்னாளில் படையெடுக்கும் உனது திட்டம் நிச்சயம் பலனளிக்காது. சொர்க்கம் பாதுகாப்பாக உள்ளது, ஆனால் உன்னுடைய நடத்தை உன்னை அழித்துவிடும். உன்னுடைய இந்த ஆணவ சிரிப்பு உன்னை அழிவை நோக்கி அழைத்து செல்கிறது தாரகாசுரா. நீ தேவாதி தேவன் மகாதேவனை எதிர்க்க துணிந்திருக்கிறாய். சர்வேஸ்வர் இதை அறிவார். நீ தேவன் திருமணத்தன்று படையெடுப்பாய் என்று அவர் அறிவார். நீ தோல்வி அடைவதென்பது நிச்சயம். நான் செல்லுகின்ற வழியில் தடை ஏற்படுத்தும் எவரையும் எதிர்க்கும் துணிவு எனக்கு இருக்கிறது. ஏய் மூடனே, விரைவில் இங்கிருந்து சென்றுவிடு, இல்லை என்றால் பூலோகத்திற்கு நீ திரும்ப மாட்டாய். சென்று விடுவதா? எதற்காக நான் வந்துள்ளேனோ அதை முடிக்காமலேயே திரும்பி சென்று விடுவதா? சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணத்தை முடித்து வைத்து நீங்கள் சிவனுக்கு மகன் பிறப்பதை துரிதப்படுத்தி விட்டீர்கள். அதாவது எனது முடிவிற்கு நீங்கள் அனைவரும் வித்திட்டு விட்டீர்கள். என்னை கொல்ல நினைத்த உங்கள் அனைவர் முடிவிற்கும் திட்டமிட்டிருக்கிறேன். அரக்கர்களே, இந்த ரிஷி முனிவர்களை அழித்து நாசமாக்குங்கள். Thank you.
மனிதரே, என்ன பார்க்கிறீர்கள்? பாருங்கள், என்னுடன் போர் செய்யுங்கள். என்னுடைய மந்திர சக்தியார், நான் உன்னை சிலையாக்கிவிட்டேன். பார், பார், உன்னுடைய சேனைகள் அழிவதை பார். இந்த மந்திரத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன். உன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு உன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள். செல், எங்கிருந்து சென்று விடு. தாரகாசுரன் அரக்க சாம்ராட்டுக்கு தோல்வியா? இல்லை, இல்லை துஷ்டனே, நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய். இதோ, இதோ பார். சிவபார்வதியின் திருமணம் மிக இனிதே நிறைவேறியது. இனி நாம் நமது லோகங்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். இந்திரா, திருமணம் முடிந்துவிட்டது. இனி சில சடங்குகள் மட்டும் மீதமுள்ளன. ஆம், நாம் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். நாராயண நாராயண நாராயண. சுற்றி முடித்து வந்திருக்கிறார் நாரதன். ஸ்ரீஹரி, நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகும்போது மட்டும்தான் என்னுடைய சுற்றானது முடிவடைகின்றது ஸ்ரீஹரி. ஆனால் தாங்களோ, அல்லது பிரம்மதேவனோ, அல்லது அனைத்தும் மறைந்த ஈசனோ நேரில் செல்லாமலேயே தமது சக்தியின் மூலமாக எல்லா செயல்களையும் மிகவும் நல்லபடியாக நடத்தி வைக்கிறீர்கள். நீ ஏதோ ஒரு புதிய கலகத்தை ஆரம்பிக்கப் போகிறாய் என்று தோன்றுகிறது. கலகம் அல்ல பிரம்மதேவா, உண்மை. எங்கும் நிறைந்திருக்கும் உண்மை. இறைவன் சிவசங்கரனின் கருணை அவர் தம் பக்தர்களுக்கு அருளியுள்ளார். நாம் இங்கு சிவசங்கரனின் திருமணத்தை காண வந்திருக்கின்றோம். அங்கு தாரகாசுரனின் கொடுமையை கண்டு சிவசங்கரன் அங்கு செல்லாமலேயே தனது சக்தியால் பக்தர்களை காத்துள்ளார். சொர்க்கத்திற்கு ஆபத்தில்லையே தேவரிஷி? நேரடியாக செல்லாமலேயே பரம்பொருள் பக்தர்களை காத்துள்ளார் தேவராஜா. பிறகு உனக்கு ஏன் இந்த கவலை? சொர்க்கம் பாதுகாப்பாய் உள்ளது. இறைவன் மகாதேவன் சிவசங்கரன் வாழ்க! இறைவன் மகாதேவன் சிவசங்கரன் வாழ்க! இங்கிருந்து விடைபெறுவதற்கு முன் பரம்பொருளின் அனுமதி தேவை. இப்பொழுது அவர் அந்தப்புறத்தில் தேவிகளுடன் உள்ளார். தேவிகள் விட்டால்தானே அனுமதி தருவார். இறைவா, தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். சில நாட்கள் பார்வதி எங்களுடன் பிரம்மலோகத்தில் இருக்கட்டும். பிறகு தங்களிடம் கைலைக்கு வந்து விடுவாள். அது எவ்வாறு நடக்கும்? பிரம்மலோகத்தில் இருந்து விட்டு சில நாட்கள் எங்களுடன் வைகுண்டத்திலும் இருக்க வேண்டும். பிறகு இவள் கைலை செல்லட்டும். தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இருவரும் சேர்ந்து திட்டமிட்டு என்னை கவலை கொள்ள செய்கிறீர்கள். கூடவே என்னை கவலை கொள்ள வேண்டாம் என்கிறீர்கள். எனக்கு கவலைதான். கேட்கிறாய் அல்லவா பார்வதி, பரம்பொருள் மகேஸ்வரன் நீ இல்லாமல் பல யுகங்கள் வாழ்ந்து விட்டார். இப்பொழுது ஒரு கணம் கூட உன்னை விட்டு பிரிய தயாராக இல்லை. யுகத்தை கழித்தேன், இவளுடன் இணைவதற்காக கழித்தேன். இப்பொழுது இணைந்தது நீதி நேர்மையை எடுத்துக்காட்டுவதாக இருக்கும். இனி இருவரும் கவலை கொள்ள வேண்டாம் தேவி. பிரம்மதேவா, அனைவரும் ஒவ்வொருவராக செல்கிறார்கள். இனி நாமும் புறப்பட ஏற்பாடு செய்தாக வேண்டும். விடை கொடுத்தால்தானே போக முடியும் ஸ்ரீஹரி. இமாலய அரசர் விடை கொடுக்க ஏன் தாமதம் செய்கிறாரோ தெரியவில்லை. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. எங்கு சென்று விட்டாய் நாரதா? தங்கள் திருவடிகளை விட்டுவிட்டு நான் எங்கு செல்ல முடியும் பிரபு? நாரதனுக்கென்று வேறு ஏதாவது இடம் இருக்கின்றதா என்ன? நான் இறைவன் சிவனின் திருவிளையாடலை மட்டும் கண்டு வந்தேன். அதை நீ துவங்கி வைக்கவில்லையே.
ஏன் பிரபு? இதையெல்லாம் நீதானே செய்வாய். நாராயண நாராயண, அதை தேவர்கள் தான் ஆரம்பிக்கின்றார்கள். நான் அதற்கு மூல வடிவம் மட்டும்தான் தருகிறேன். அதுவும் தங்களுடைய ஆணைப்படி உலக நன்மைக்காக மட்டும்தான். நாரதா, மணமக்கள் எப்பொழுது விடைபெறுகிறார்கள்? இமாலய அரசருக்கு விரைவில் வழி அனுப்பி வைக்கும் எண்ணமே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், சிவபார்வதியினுடைய திருமணம் மிக நல்ல முறையில் நடந்தேறியுள்ளது. தேவர்களின் நன்மைக்கான செயலும் நடந்து முடிந்தால் நன்றாக இருக்கும். நாராயண நாராயண. நாரதா, எப்பொழுதும் ஏன் இலைமறைவு காய்மறைவாகவே பேசுகிறாய்? தெளிவாக கூறு, என்ன கூறுகிறாய்? ஸ்ரீஹரி, முழு ஜகமே எவருடைய அசைவினால் இயங்குகின்றதோ அவருக்கு நான் கூறுவதன் பொருள் எவ்வாறு விளங்காமல் இருக்க முடியும்? பிரபு, எனது அபிப்பிராயம், தேவர்கள் தாரகாசுரனின் கொடுமைகளிலிருந்து எப்பொழுது விடுபடுவர்? எல்லா செயல்களும் தக்க தருணம் வந்தால்தான் நடக்கும். இதுவும் தக்க தருணம் வரும்பொழுது நடக்கும். நாரதா, தேவராஜன் இந்திரன் மற்றும் தேவர்களின் பிரதிநிதியாக இதை பேச இங்கு வந்தாயா? இதற்காகத்தான் அவர்கள் உன்னை அனுப்பி வைத்தனரா? இல்லை இல்லை பிரபு, இதை நானாகவே தான் உங்களிடம் கேட்கின்றேன். தாரகாசுரனுடைய கொடுமையிலிருந்து தேவர்களை காப்பாற்றியாக வேண்டும். ஸ்ரீஹரி விஷ்ணு, பிரம்ம தேவரே, தேவரிஷி நாரதரே, எனது வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இமாலய அரசே, முதலில் எங்களுக்கு ஒன்று கூறுங்கள், மணமக்களை எப்பொழுது வழி அனுப்புவீர்கள்? அதை பற்றித்தான் பேச இங்கு வந்தேன். இதில் பேச என்ன இருக்கிறது இமாலய அரசே? அது சம்பிரதாயம். திருமணத்திற்கு பிறகு விடைபெற வேண்டும். இன்று நல்ல நாள், வழி அனுப்புதல் இன்றே நடக்கட்டும். நான் தங்களிடம் வேண்டுவது என்னவென்றால், சிவனும் மற்றும் விருந்தினர்களும் இன்னும் சிறிது காலம் எனது மாளிகையில் தங்கி செல்ல வேண்டும். நாராயண நாராயண, இமாலய அரசே, மகள் மீது உள்ள பாசத்தால் இவ்வாறு பேசுகின்றீர்கள்? தேவரிஷி நாரதரே, தந்தைக்கு குழந்தைகள் மீது இருக்கும் பாசம் போகாது. பார்வதியின் திருமணம் நடந்து முடிந்து விட்டது இமாலய அரசே, இனி மகள் மீது அதிக பாசம் இருக்கக்கூடாது. பெண் புகுந்த வீட்டிற்கு சென்றுதானே ஆக வேண்டும். இப்பொழுது சிவபார்வதிக்கு விடை கொடுக்க வேண்டும். எனது விருப்பமும் அதுவேதான். பிறகு தடை ஏன்? பார்வதியின் தோழிகளுக்கும் மைனராணிக்கும் விருப்பம். மணப்பெண்ணும் மணமகனும் சிறிது காலம் அவர்களுடன் தங்கியிருக்க வேண்டுமாம். அது எனது அதிகாரத்திற்கு உட்பட்டதல்ல. ஆகையால் நான் தங்கள் அனைவரையும் வேண்டுகிறேன், தாங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். தாங்கள் என்ன வேண்டுகோள் விடுத்துள்ளீர்கள்? தாங்களின் இந்த தாழ்மையான வேண்டுகோளில் பணிவும் பிரிவு என்ற துன்பமும் அடங்கி இருக்கின்றதல்லவா? தாங்கள் வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தி வேண்டுகோள் விடுத்துள்ளீர்கள் இமாலய அரசே. இப்பொழுது தாங்கள் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் அவருடைய வைகுண்டத்தையும் பிரம்மதேவரிடம் தபோலோகத்தையும் கேட்டால் கூட அவர்கள் கொடுத்து விடுவார்கள். தாங்கள் மிகவும் தாழ்மையுடன் தங்களின் மனவிருப்பத்தை இந்த அவையில் கூறியுள்ளீர்கள். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று எவரால் கூற முடியும் அரசே? என்ன பிரபு, நான் கூறியது சரிதானே? நாரதா, நீ உனது தந்தையிடம் கூட விளையாட்டாக பேசுவதை விடமாட்டாய் போலிருக்கிறது. நாராயண நாராயண, பிரம்மதேவா, தங்களுக்கு மிக நன்றாக தெரியும் நமது செயல்கள் அனைத்துமே சிவனுடைய திருவிளையாடல் தானே. பார்வதியின் திருமணச் செய்தியினால் தாரகாசுரன் கோபமும் கவலையும் கொண்டு பொங்குகிறான். அப்பொழுது மற்றொரு அரக்கன் அவனிடம் சொர்க்கத்தை கைப்பற்ற இது தக்க தருணம் என்று கூறுகிறான். படையெடுத்துச் செல்லும் தாரகாசுரனை வழியில் சப்த ரிஷிகள் எதிர்க்கிறார்கள், போராடுகிறார்கள். இந்திரன் சொர்க்கத்தை பற்றி கவலை கொள்கிறான். ஸ்ரீஹரி விஷ்ணுவும் பிரம்மாவும் விடை பெற்று செல்ல எண்ணுகிறார்கள். அப்பொழுது அங்கு வந்த இமவான் அனைத்து விருந்தினர்களையும்
நீ எனது கண்களை ஏன் உற்று நோக்குகிறாய் பிரியே? ஏதாவது கேட்க விரும்புகிறாயா? இனி தங்கள் திருவிளையாடல்கள் முடிந்து விடுமா சுவாமி? முடிவா? அவை இனிமேல்தான் ஆரம்பமாகும். அப்படியென்றால் இன்னும் தாங்கள் என் தாயை சோதித்து பயமுறுத்த வேண்டுமா? இல்லை, நான் அவர்களை பயமுறுத்தவும் இல்லை, சோதிக்கவும் மாட்டேன். இனி நம் இருவருக்கும் இடையில் ஒளிவு மறைவும் சோதனையும் முடிந்துவிட்டன. நான் உன்னிடம் உறுதி கூறுகிறேன், எதிர்காலத்தில் அவ்வாறு நடக்காது. பிறகு இதுவரை இவ்வாறு ஏன் நடந்தது? உணர்வினால். அதாவது? ஒருவருக்கு என்ன உணர்வு உள்ளதோ அவன் தோற்றம் அப்படியே இருக்கும். ஒரு கோரமான மகன் கூட தனது தாய்க்கு மிக அழகாக தெரிவான். ஒரு அழகான மகன் மாற்றான் தாய்க்கு மிகவும் கோரமாக தெரிவான். எனது திருவிளையாடலும் இத்தகைய வகையைச் சேர்ந்ததுதான். உன் மனதிலும் என்னை பற்றிய பிரமையானது? இல்லை சுவாமி, என் மனதில் தங்களுக்கு எதிரான பிரமை எப்பொழுதும் ஏற்படாது. அல்லது எனக்கு தங்கள் விசித்திரமான வடிவம் திருவிளையாடலை சந்தேகப்படும் எண்ணமும் வராது. அப்படியெனில் நம் வாழ்வு சுகமாக இருக்கும் பிரியே. நாராயணன் நாராயணன். தேவரிஷி, தேவராஜா, நீ இங்க? அப்பொழுதே அடே, நீ அழைத்ததால் ஸ்ரீஹரி விஷ்ணுவனுடைய நாமத்தை நான் பாதியிலே விட்டேன். முதலில் அதை கூறி முடிக்கிறேன். ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. இப்பொழுது மறுபடியும் இங்கே வந்தாய்? ஆம் தேவரிஷி, தங்களிடம் வேண்டிக் கொள்ளத்தான் வந்திருக்கிறோம். என்ன வேண்டுகோள்? அதாவது, தாங்கள் விரைவில் ஒரு வழி கூறுங்கள். அதன் மூலம் மணமக்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும். தாரகாசுரனும் விரைவில் மடிய வேண்டும். நாராயண நாராயண, நான் இந்த விஷயத்தை ஸ்ரீஹரி விஷ்ணுவிடமும் படைப்பின் நாயகன் பிரம்மதேவனிடமும் மறைமுகமாக ஏற்கனவே கூறிவிட்டேன். பிறகு என்ன ஆயிற்று? என்ன ஆயிற்றா? இமாலய அரசரின் வேண்டுகோளால் ஸ்ரீஹரி விஷ்ணுவும் படைப்பின் நாயகன் பிரம்மதேவனும் சிறிது காலம் மணமக்கள் இங்கு தங்க அனுமதி அளித்து விட்டனர். இனி இந்த விஷயத்தில் நான் உனக்கு உதவி செய்ய முடியாது. தேவரிஷி, தாங்களே எங்களை இவ்வாறு கைவிட்டு விட்டால் பிறகு நாங்கள் யாருடைய உதவியை நாட முடியும்? நீ படைப்பின் நாயகன் பிரம்மதேவிடம் செல், ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் செல், இல்லை சிவனிடம் செல், அவர் உனக்கு உதவி செய்வார், நான் இல்லை. அவர்கள் எப்படி எங்கள் பேச்சை கேட்பார்கள்? தாங்களே எங்கள் பேச்சை கேட்கவில்லை. தேவரிஷி, மும்மூர்த்திகளுக்கு தங்கள் மீது இருக்கும் மரியாதை வேறு எவர் மீதும் கிடையாது. நாராயண நாராயண, நீ என்னையே மயக்க பார்க்கிறாயே தேவராஜா. தங்களை மயக்கவில்லை தேவரிஷி, தங்களிடம் வேண்டுகோள் தான் விடுக்கிறோம். தாங்கள் விரைவில் ஒரு வழி கூறுங்கள். மணமக்கள் தங்கள் இல்லத்திற்கு செல்ல வேண்டும். தாரகாசுரனின் தேவரிஷி, ஒரு பெண் பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு செல்லத்தானே வேண்டும்? இன்று நம்மை விட்டுவிட்டு கைலைக்கு செல்ல போகிறாள். ஆம், இனி நம் மகாராணிக்கு தனிமைதான். மைனாராணி, மகளின் திருமணம் ஜகத்திலேயே சிறந்த சதாசிவனுடன் நல்ல முறையில் சிறப்பாக நடந்துள்ளது. மகளின் வாழ்வு சிறக்கும். தாங்கள் இதனால் சந்தோஷப்பட வேண்டும். பிறகு ஏன் வருத்தம் மகாராணி? மகளின் பிரிவு அவ்வாறுதான் இருக்கும் தேவி லக்ஷ்மி. ஒரு மகள் திருமணம் முடிந்து தனது புகுந்த வீட்டிற்கு செல்லும் பொழுது அவள் தாய் மனது எவ்வாறு பாடுபடும் என்பதை நம்மால் விவரிக்க முடியாது. இதுதான் வழக்கம், இது தொடர்ந்து கொண்டே வரும். ஒரு பெண் திருமணம் முடித்து கணவனோடு செல்ல வேண்டும் அல்லவா? பெண்ணின் வாழ்வு சிறப்பானால் அதுதானே பெற்றோர்களுக்கு சந்தோஷத்தை தரும். வருந்த வேண்டாம் மகாராணி, சந்தோஷமாக பெண்ணை அனுப்பி வையுங்கள். ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயண. நாரதா, நீயா? என்ன செய்வது?
மைனாராணியின் வருத்தம் என்னை இங்கு அழைத்து வந்தது. ஆனால் தங்கள் வருத்தத்தின் காரணம் தான் என்ன? மகளின் பிரிவுதான் வருத்தத்திற்கு காரணம். நாராயண நாராயண, மைனாராணி, தங்களது வருத்தத்தின் காரணம் இறைவன் சிவன் தங்கள் பெண்ணுக்கு ஏற்ற வரன் அல்ல என்பதால் தானே? இல்லை தேவரிஷி, இல்லை, நிச்சயம் இல்லை. இறைவன் சிவபெருமான் சிறந்த மருமகன் தான். என் மகள் பார்வதி அவருடன் எப்பொழுதும் சுகமாக வாழ்வாள். நான் அவர் மேல் கொண்ட சந்தேகத்திற்காக இப்பொழுது மிகவும் வருந்துகிறேன். எனது மனதில் இருந்த சந்தேகம் அனைத்தும் விலகிவிட்டது தேவரிஷி. பிறகு ஏன் வருந்துகிறீர்கள்? சந்தோஷமாக தங்கள் மகள் பார்வதிக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள். தங்களுக்கு மகள் மீது பாசம், ஆனால் மகளுக்கோ இறைவன் சிவன் மீது காதல். திருமணத்திற்கு பிறகு தங்கள் பாசத்திற்கல்ல, இவளது காதலுக்கு மகத்துவம் அதிகம். இப்பொழுது பாசத்தை விட்டு மகிழ்ச்சியுடன் மகளை வழி அனுப்பி வையுங்கள். நான் தாயல்லவா? மகள் மீது உள்ள பாசத்தை எவ்வாறு மறப்பது? இப்பொழுது என் அன்பு மகளை பிரிந்து வழி அனுப்புவது எளிதல்ல. மகளே, மைனாராணி, மகளுக்கு விடை கொடுங்கள். ஆம், அனைவரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மகளை அனுப்பி வையுங்கள். இனி காலதாமதம் நல்லதல்ல. நாராயண நாராயண. பாருங்கள் மைனாராணி. வா மகளே. மகளே, சிவசங்கரா, இன்று நாங்கள் எங்கள் மகளை ஒப்படைத்து விட்டோம். மிகவும் செல்லமாக வளர்ந்தவள் எங்கள் மகள். அவளை கவனித்துக் கொள்ளுங்கள். சிறிதும் கவலைப்பட வேண்டாம்.
ஒரு கணவன் என்ற கடமையை நிறைவேற்றி அவளது சுக துக்கங்களில் பங்கேற்பேன். இப்பொழுது செல்வமாயிசனே. தங்களது சித்தம். சிவசங்கரன் வாழ்க, சிவபார்வதி வாழ்க, கௌரி சங்கரன் வாழ்க, கைலைநாதன் சிவசங்கரன் வாழ்க, கௌரி சங்கரன் வாழ்க, சிவபார்வதி வாழ்க. சிவசங்கரா, திருமணம் முடித்து திரும்பும் இந்நாளில் தாங்கள் எங்களது வாழ்த்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். மூவுலக நாயகனுக்கு எங்களது வாழ்த்துக்கள். சிவபார்வதி, இருவருக்கும் எங்களது வாழ்த்துக்கள். மனைவி வந்துவிட்டாள். ஆம், வீடும் இனி அழகாகிவிடும். அழகு வீட்டிற்குள் நுழைந்து விட்டது. இது மிகவும் இனிய நாள் மகேஸ்வரா. ஆம் தேவராஜா, நாலாபுரமும் மகிழ்ச்சி வெள்ளம்தான். இது போன்ற நேரம் இதற்கு முன் ஜகத்தில் இருந்ததே இல்லை. காலம் மாறி வருகிறது தேவராஜா. தங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். தங்களது மன வாழ்க்கை சுகமாகவும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. திருமணத்திற்கு வந்து நடத்தி கொடுத்தீர்கள், முடித்து கொடுத்தீர்கள். அனைவருக்கும் எனது நன்றி. நாராயண நாராயண, தாங்கள் நடத்தும் திருவிளையாடல் வாழ்க. இந்த ஜகத்தையே தாங்கிக் கொண்டிருப்பவர் மற்றவருக்கு நன்றி கூறுகிறாரா? நாரதா, உனது மனம் யாருக்கு நன்றி கூறப்போகிறது? பரம்பொருளே, மூன்று உலகத்திலும் தாரகாசுரன் அனைத்து உயிருக்கும் காலனாகி இருக்கின்றான். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், தாரகாசுரனுடைய வதம் தங்களுடைய மகன் கைகளினால் தான் நடக்கும். ஆனால் அதுவரை அவன் கொடுமைகளிலிருந்து தேவர்களை எவ்வாறு பாதுகாப்பது? மகேசனே, எவ்வாறு பாதுகாப்பது? நாரதா, நீ அரக்கர்கள் மனிதர்கள் என்ற பாகுபாடின்றி பழகுகிறாய். நீ தாரகாசுரனுக்கு புத்திமதி கூறு. பாவச் செயல்களை விட்டு விடுமாறு அவனிடம் கூறு. துஷ்டன், அகந்தை கொண்டவன், புத்தி கெட்டவனுக்கு புத்திமதி சொன்னால் அவன் கேட்க மாட்டான். மாறாக புத்திமதி கூறுபவனையே அடித்து விரட்ட வேண்டும் என்று நினைப்பான். கவலைப்பட எதுவும் இல்லை. நீ திட்டம் வகுப்பதில் வல்லவன். பிறகும் அது நடக்காவிட்டால் நான் வேறு ஏதாவது செய்கிறேன். ஹரஹர மகாதேவா. பிரார் முதல் இரவன்று சிவனும் பார்வதியும் காதலோடு பேசுகிறார்கள். மகள் பார்வதிக்கு விடை கொடுக்கும் நேரம் வரும்பொழுது மைனாவதிக்கு மகள் பார்வதியைக் கண்டு துக்கம் பொங்குகிறது. வழி அனுப்பும் அனைவரும் வருத்தம் அடைகிறார்கள். ஆடல் பாடல்களுடன் தேவர்கள் சிவபார்வதியை அழைத்து கொண்டு கைலை வருகிறார்கள். சிவபார்வதியை வாழ்த்தி கோஷமிடுகிறார்கள்.
சிவன் அனைவருக்கும் நன்றி கூறி தாரகாசுரனிடமிருந்து விரைவில் விடுதலை பெறலாம் என்று நம்பிக்கை அளிக்கிறார். ஆனால் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் கூட சிவபக்தனான நந்தியின் மனது வருந்துகிறது. அதன் காரணத்தை கேட்பதற்காக சுயேஷா அங்கு வருகிறாள். சுவாமி, தாங்கள் ஏன் கவலை தோய்ந்த முகத்துடன் அமர்ந்துள்ளீர்கள்? என்ன காரணம்? இயல்பான கவலைதான். கவலை போக வழி கிடைக்கவில்லை. இயல்பான கவலையா? அதற்கு வழியும் கிடைக்கவில்லையா? என்ன விஷயம்? நான் தினமும் என் நேரமும் பரம்பொருளை தரிசித்து வந்தேன். ஆனால் பல நாட்களாக பரம்பொருள் மாளிகையிலிருந்து வெளிவரவில்லை, தரிசனம் செய்ய முடியவில்லை. ஆகையால் என் மனது சரியில்லை. பரம்பொருளின் வாகனமான நந்திதேவர் அவர்களே, திருமணத்திற்கு பிறகு இறைவன் சிவனும் அன்னை பார்வதியும் எப்பொழுது காட்சி தருவார்கள் என்றால், அவர்களுடைய இணைப்பு முழுமையடையும் போதுதான். இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கவலைகளையும் விட்டுவிடு பிரியே. கவலையா? ஆம், இந்நேரம் நாம் சங்கமிக்கும் நேரம். நமது முதல் சங்கமம் மிக மகத்தானது. நீ என்னை கடும் தவம் புரிந்த பிறகு அடைந்திருக்கிறாய். இந்த உண்மையை பற்றி எனக்கு தெரியும். உன்னுடைய கடும் தவத்திற்கான பலனை என்னுடைய பெயர் அன்பினால் அளித்திடுவேன் பிரியே. அதை தாங்கள் எப்போதுமே செய்து வருகிறீர்களே. நானோ ஒரு பெண், தாங்களோ ஒரு ஆண். நீ சக்தி, நான் சிவன். நமது இந்த முதல் சங்கமத்திற்கு தடையேதும் இல்லை தேவி. திமி கிடம்பு தங்க மூலிக்க சங்கரனுடனே கௌரி இணைய சி
சிவனின் கழுத்தில் பாம்பு மாலை, கௌரி கழுத்தில் முத்து மாலை. சிவனின் கரத்தில் திருசூலம் மிதக்கும், சிவனின் கரத்தில் திருசூலம் மிதக்கும், சக்தியின் கரத்தில் வளையல் ஒலிக்கும். திமிக்கிட திமிக்கிட மிருதங்கம் ஒலிக்க, திமிக்கிட திமிக்கிட மிருதங்கம் ஒலிக்க. சிவபார்வதியின் புனித சங்கமத்திற்கு பிறகு சிவனின் திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. அதன் மூலம் தாரகாசுரன் தனது முடிவை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறான். இறைவன் சிவனானவன் தேவராஜன் இந்திரனுக்கு தாரகாசுரன் மடிவது நிச்சயம் என்று உறுதி கூறுகிறார். ஆயினும் தேவராஜன் இந்திரன் தாரகாசுரனின் பயத்திலிருந்து விடுபடவில்லை. இறைவன் சிவன் நமக்கு நம்பிக்கை அளித்துள்ளார். விரைவில் தாரகாசுரனுடைய கொடுமைகளிலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். அரக்கர் வேந்தர் மாவீரர் தாரகாசுரர், அரக்கர் வேந்தர் தாரகாசுரர், நீ சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீ யார்? சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று ஏன் எங்களை தடுக்கிறாய்? சொர்க்கம் உன்னுடையதல்ல, மாவீரர் தாரகாசுரனுடையது. நீங்கள் அனைவருமே மாவீரர் தாரகாசுரரை சொர்க்கத்தின் அதிபதியாக ஏற்காதவரை நாங்கள் தேவர்களை சொர்க்கத்தில் நுழைய அனுமதிக்க மாட்டோம். திமிர் கொண்டு அடக்கமின்றி பேசுகிறாய் மேகாசுரா. சொர்க்கத்தின் அதிபதி இந்திரன் தானே? இப்பொழுது உன் சுவாமி தகாத வழியில் சொர்க்கத்தில் ஆட்சியை கைப்பற்ற நினைக்கிறாரா? அவருக்கு வரமளித்த பிரம்மா கூட அவரை கைவிட்டு விட்டார். ஒரு முறை அடிபட்டும் கூட உங்களுக்கு உண்மை என்னவென்று தெரியவில்லையா? சொர்க்கத்தை ஆளும் அதிகாரம் இந்திரனுக்கு மட்டும்தான், தெரிந்து கொள். போதும், மேலே பேசாதே. இவனை மாவீரர் தாரகாசுரனின் அரசவைக்கு இழுத்துச் செல்லுங்கள் இப்பொழுதே. நில்லுங்கள், அரக்கர் வேந்தர் மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! அரக்கர் வேந்தர் மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! தேவரிஷி, தாங்களுமா? நான் அவனை வாழ்த்தி கூறினால் அந்த துஷ்டன் சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுவானா? தேவராஜா, துன்பத்தை போக்க சில சமயம் வார்த்தை ஜாலம் புரியத்தான் வேண்டும். ஆனால் அது உண்மையாகி விடாது தேவராஜா. நாராயண நாராயண. அதாவது நாரதல் இல்லையா? நேரம் வர காத்திரு. என்ன கிசுகிசுக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, நான் இவருடைய சந்தேகத்தை போக்கினேன். மாவீரர் தாரகாசுரரை வாழ்த்தி கோஷம் இடும்படி தேவராஜன் இந்திரிடம் நான் கூறினேன். கூறுங்கள், அரக்கவேந்தன் மாவீரர் தாரகாசுரர் வாழ்க! அரக்கவேந்தர் மாவீரன் தாரகாசுரன் வாழ்க!
மாவீரர் தரகாசுரர் இந்திரன் மாவீரன் தாரகாசுரருக்கு வாழ்த்து கூறி அவரை சொர்க்கத்தின் அதிபதியாக ஏற்றுக்கொண்டார். இந்திரனும் மற்ற தேவர்களும் தாரகாசுரனை வாழ்த்தினார்கள். பரம்பொருள் தாரகாசுரனுக்கு புத்திமதி கூற ஆணையிட்டுள்ளார். நான் அங்கு செல்கிறேன். நீங்கள் அனைவரும் வாழ்த்து கோஷம் இட்டுக் கொண்டே சொர்க்கத்தின் வழியில் செல்லுங்கள். நாராயணன் நாராயணன். அரக்கவேந்தர் மாவீரர் தாரகாசுரன். இவர்களை விடுங்கள். அரக்கவேந்தர் மாவீரர் தாரகாசுரர். அரக்கவேந்தன் மாவீரர் தாரகாசுரர். பாருங்கள், மாவீரர் தாரகாசுரருக்கு இந்த நற்செய்தியை கூறுவோம். தேவர்கள் அவரை வாழ்த்தினார்கள் என்று, அவரை சொர்க்கத்தின் அதிபதியாக ஏற்றார்கள் என்று. பாருங்கள் பாருங்கள், சொர்க்கத்தின் அதிபதி மாவீரர் தாரகாசுரர். என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் மேகாசுரா? மிக நல்ல செய்திதான் மாமன்னரே. தேவர்கள் நமது சக்தியை கண்டு பயம் கொண்டு விட்டனர். அவர்கள் தங்களை சொர்க்கத்தின் அதிபதியாக ஏற்றுக்கொண்டு விட்டனர். இதுதான் தக்க தருணம். நாம் சொர்க்கத்தின் மீது படையெடுத்து அதன் ஆட்சியை பிடிக்க முடியும். ஆஹா ஆஹா மேகாசுரா, ஆஹா! சில சமயம் எனக்கு தோன்றுகிறது நீ என்னை விட அதிக அறிவாளி என்று. உன்னுடைய திட்டத்தை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவர்கள் பயம் கொண்டு விட்டனர், எதுவும் செய்ய மாட்டார்கள். படையெடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். நாராயண நாராயண, இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள் வேந்தரே. தாங்கள் சொர்க்கத்தின் மீது படையெடுத்து சென்றால் இறைவன் சங்கரன் தங்கள் மீது கோபம் கொண்டு விடுவார். இதற்கு முன்பே சொர்க்கத்தின் மீது தாங்கள் படையெடுத்து பயங்கரமான முடிவை சந்தித்துள்ளீர்கள். அப்படி என்றால் தேவர்கள் வாழ்த்தியது. அமைதியாயிரு மேகாசுரா, என்னை யோசிக்க விடு. நாராயண நாராயண, தங்களுடன் சேர்ந்து யோசிக்கத்தான் நான் இங்கு வந்தேன் அரக்கர் வேந்தரே. இறைவன் சிவசங்கரன் இதற்காகத்தான் இங்கு என்னை அனுப்பி வைத்தார். இறைவன் சங்கரனின் செய்தியை கேட்டு தாங்கள் நிச்சயம் மகிழ்வீர்கள் அரசே. செய்தியா? என்ன செய்தி? விரைவில் கூறுங்கள். நான் இங்கு இறைவன் சிவனின் சார்பாக சமாதான செய்தியை கொண்டு வந்துள்ளேன். தாங்கள் தேவர்கள் மீதும் ரிஷிகள் மீதும் தாக்குதல் நடத்துவதை நிறுத்தினால் சிவன் தங்களுக்கு அருள் செய்யலாம். தேவர்களை தாங்கள் கொடுமைப்படுத்துவதை நிறுத்திவிட்டால் தங்களையும் சிவனுடைய மகன் கொடுமைப்படுத்த மாட்டான். அனைத்திற்கும் மூல காரணம் எனது கொடுமை. சத்தியம் இதுதானே அரக்கர் வேந்தே. கொடுமைப்படுத்தி யாரும் எந்த லாபமும் அடைந்ததில்லை, யாருக்கும் நன்மை கிட்டியதும் இல்லை. நடந்ததில்லை, நடப்பதும் இல்லை, வருங்காலத்திலும் இது நடக்காது அரசே. நாராயண நாராயண. இதுவும் உண்மைதான். உண்மையை ஏற்றுக்கொள்வதில் இன்னும் என்ன தடை அரசே? ஏன் தாமதம் செய்கின்றீர்கள் அரசே? இந்த உண்மை ஜகமறிந்தது. எவர் ஒருவர் சிவன் கூறியதை போல் நடக்கின்றாரோ சிவன் அவரை எப்பொழுதும் காத்து வருவார். நாரதரே, தாங்கள் கூறுவது உண்மைதான். நான் கூறுவது இல்லை மன்னரே, இல்லை. நாரதரின் வார்த்தைகளை நம்பாதீர்கள். இவர் தேவர்களின் நண்பன், நமக்கு எதிரிதான் மாமன்னரே. இவர் எப்பொழுதும் நமது நன்மையை நாடமாட்டார். ஆம் மன்னரே, தேவர்கள் தங்களை சொர்க்கத்தின் அதிபதியாக ஏற்றுக்கொண்டு விட்டனர். இன்னும் என்ன யோசனை, என்ன சந்தேகம்? மேகாசுரன் சொல்வது உண்மைதான் சுவாமி. சொர்க்கத்தின் மீது உடனே படையெடுக்க வேண்டும், அதை கைப்பற்ற வேண்டும். நாரதரை நம்ப வேண்டாம் மாமன்னரே. இவர் தந்திரக்காரர், கலகம் செய்பவர். நாராயண நாராயண. பாவிகளின் மத்தியில் அறிவுரை கூறுவதே பாவம். இங்கிருப்பது நல்லதல்ல. நாராயணா நாராயணா நாராயணா. தாங்கள் ஆணையிட்டால் சொர்க்கத்தின் மீது படையெடுக்க தயார் மாமன்னரே? நிச்சயம். சொர்க்கத்தை நோக்கி நம் படை புறப்படட்டும். தாரகாசுரன் சொர்க்கத்தின் மீது படையெடுக்கிறானா? நல்ல செய்தி அல்ல தேவராஜா. நாம் அந்த தாராசுரனுக்கு என்ன தீங்கு இழைத்தோம்? தேவராஜா, அரக்கர்களுக்கு நன்மை தீமையை பற்றி தெரியாது. ஆனால் பிரம்மதேவர் தான் அவனை சொர்க்கத்திலிருந்து எப்பொழுதோ விரட்டிவிட்டாரே.
இருந்தும் அவனுக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது? இந்த சொர்க்கத்தின் மீது படையெடுக்க திட்டமிட்டானே? தைரியம் அல்ல, குருட்டு தைரியம். இனிமேல் என்ன நடக்கும்? என்ன நடக்கும், எவ்வாறு நடக்கும்? இந்த சொற்கள் நமக்கு இருக்கும் தன்னம்பிக்கையை குறைத்துவிடும். அக்னி தேவா, தன்னம்பிக்கை குறைந்தால் நமது பலமும் குறைந்து விடுகிறது. சிறந்த அறிவாளிகள் எல்லாம் நிலைமையை கண்டு அஞ்சுவதில்லை. நிலைமையை கட்டுக்குள் அடக்கி வைத்து தன்னையே உயர்த்தி கொள்வார்கள். குருதேவா, நிலைமை மோசமானது மட்டுமல்ல, பயங்கரமானதும் கூட. தாரகாசுரன் சொர்க்கத்தின் மீது படையெடுத்து வருகிறான். குருதேவா, இப்பொழுது நாம் பிரம்மதேவனிடம் சென்றேயாக வேண்டும். தேவராஜா, தனக்குத்தானே உதவி செய்து கொள்பவர்களுக்குத்தான் இறைவனும் உடனிருந்து உதவி செய்வார். அதாவது பொருள் எளிது இந்திரா. எப்பொழுதும் பயம் கொண்டு நடுங்கி தேவர்கள் தமது சக்தியை தாரகாசுரனுக்கு எதிராக பயன்படுத்தியதே இல்லை. தேவர்களின் பயத்தினால் தாரகாசுரன் பெரும் பலசாலியாக மாறிவிட்டான். நல்லவர்கள் கொடியவர்கள் மீது கொண்ட பயத்தினால் நடுங்கி கொடியவர்களை இன்னும் அதிக கொடியவர்களாக மாற்றிவிடுகிறார்கள். இது உண்மைதான் குருதேவா, இதுதான் உண்மை. பயம் கொண்டு இவ்வாறு நடுங்க எந்த காரணமும் இல்லை தேவராஜா. வரத்தை தாரகாசுரன் தான் செய்த தவத்தால் பெற்றான். பிரம்மாவும் அதிக மகிழ்ச்சி அடைந்து அவனது நற்குணங்களுக்காக அவனுக்கு அந்த வரத்தை அளிக்கவில்லை. கொடுத்தாரோ பெற்றாரோ எதுவாயினும் குருதேவா, தாரகாசுரனுக்கு பிரம்மதேவனின் வரம் கை கொடுக்கிறது. ஆனால் உங்கள் அனைவருக்கும் அவரது அருள் இருக்கிறது. தாரகாசுரனுக்கு அவர் அருள் இல்லாமல் கொடுத்த வரமானது முடிய துவங்கிய போது பிரம்மதேவன் அவனை சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றினார். அவ்வாறு செய்து அவர் உங்கள் பக்கம் என்று எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார். உங்கள் பக்கமே இருப்பார். அவர் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். இந்த நிலையில் அனைவரும் தமது சக்தியை வெளிப்படுத்தி தாரகாசுரனுக்கு நல்ல தண்டனையை அளிக்க வேண்டும். இனி அவன் சொர்க்கத்தை பற்றி நினைத்து கூட பார்க்க கூடாது. அவ்வாறே நடக்கும் குருதேவா, நாங்கள் அவ்வாறே செய்வோம். ஆம், நாம் அவ்வாறு செய்யத்தான் வேண்டும். நாம் இப்பொழுது தாரகாசுரனை முறியடிக்க விரைவிலேயே தயாராக வேண்டும். நிச்சயம் மேகதேவா, நிச்சயம். நாம் தாரகாசுரனுக்கு மிகவும் கடுமையான பாடம் கற்பிக்க வேண்டும். பிரியேஷா, சிவ தரிசனத்தையே நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கும் தனது கணவன் நந்தியிடம் கூறுகிறாள். அந்நேரத்தில் சிவபார்வதி தனிமையில் இருக்கிறார்கள் என்று. அப்பொழுது ஆகாயத்தில் அரக்கர்கள் இந்திரனையும் தேவர்களையும் தமது அரசர் தாரகாசுரனை வாழ்த்தி கோஷமிடுமாறு கூறுகிறார்கள். நாரதர் நிலைமையை அறிந்து இந்திரனுக்கு ஒரு வழி கூறுகிறார். பிறகு தாரகாசுரனின் சபைக்கு சென்று அவனை சிவ ஆராதனை செய்ய தூண்டுகிறார். ஆனால் அரக்கர்கள் தாரகாசுரனுக்கு எதிரிலேயே நாரதரை எதிர்க்கிறார்கள். அரக்கர் மீது கொண்ட பயத்தால் இந்திரனும் தேவர்களும் பிரம்மதேவ நாம் தாரகாசுரனுக்கு மிகவும் கடுமையான பாடம் கற்பிக்க வேண்டும். வாயுதேவா, உன்னுடைய திறமையை காட்டு. தங்கள் ஆணை. Thank you.
நான் தான் வாயுதேவன், காற்று என்னுள்ளடங்கும் உன்னுள்ளல்ல. அக்னி எனக்குள் அடங்கும், நான் அக்னி தேவன். இதோ பா. வருணதேவன், நீ ரெண்ணுள் அடங்கும் உன்னுள் அல்ல. என்ன தாரகாசுரா, சொர்க்கத்தின் மீது படையெடுத்து வருகிறாய், விளைவை கண்டாயா? பார், இதுதான் விளைவு. இனி சொர்க்கத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் கூட இதைவிட பயங்கரமான முடிவை சந்திப்பாய். முடிவை கண்டு தாரகாசுரன் பயப்பட மாட்டான் இந்திரா. முடிவை பற்றிய கவலை தேவர்களுக்குத்தான் இருக்க வேண்டும். என்னிடம் பிரம்மாவின் வரம் இருக்கிறது. சிவபுத்திரனை தவிர என்னை யாராலும் அழித்து விட முடியாது. ஏ அரக்கனே, நீ பிரம்மதேவனின் ஆணைக்கு மாறாக சொர்க்கத்தின் மீது மீண்டும் படையெடுத்து அவர் கொடுத்த வரத்தின் வலிமையை குறைத்து கொண்டே வருகின்றாய். மறுபடியும் நீ சொர்க்கத்தை பிடிக்க முயற்சியில் தீவிரமாக இறங்கினால் பிரம்மதேவனின் வரம் உன்னை காப்பாற்றாது. என்னை பற்றி கவலைப்படாதே, உன்னை பற்றி கவலைப்படு. தாக்குங்கள், தாக்குங்கள். மன்னரே, நமது சேனைகள் சிதறுகின்றன. ஆம் மன்னரே, தேவர்கள் திடீரென்று நம்மை தாக்கி நமது சேனைகளை விரட்டுகிறார்கள். தாரகாசுரா, தேவர்களான எங்களுக்கு அமிர்தம் குடித்ததால் மரணம் இல்லை. சிவ பார்வதி திருமணம் நடந்தது. இனி உனது முடிவு நிச்சயம். சிவனுக்கு மகன் பிறக்கும் வரையில் நீ சுகமான வாழ்க்கையை விரும்பினால் செல், சென்றுவிடு. வேண்டே, இப்பொழுது நாம் திரும்புவதே நல்லது. மன்னரே, சேனைகளுக்கு புத்துயிர் ஊட்டி மறுபடியும் சொர்க்கத்தை தாக்கலாம். ஆம், அதுதான் சிறந்தது. வா, திரும்பலாம். சேனைகளே,
நமக்கு எதிராக ஏதோ சதி நடந்துள்ளது. நாம் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டோம். இந்த தேவர்கள் மிகவும் தந்திரக்காரர்கள். இருந்தும் கூட விஷ்ணு பிரம்மாவை ஆராதிக்கிறார்கள். நாம் இந்த தேவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட இவர்களுக்கு உதவும் ரிஷிமுனிகளின் தவத்திற்கு தடை ஏற்படுத்த வேண்டும். ஆம் மன்னரே, அவ்வாறுதான் செய்ய வேண்டும். செல்லுங்கள், அவர்களை கொடுமைப்படுத்துங்கள், அழித்து விடுங்கள். மாமன்னர் தாரகாசுரர் வாழ்க! மாமன்னர் தாரகாசுரர் வாழ்க! மாமன்னர் தாரகாசுரர் வாழ்க! தேவராஜா, தோல்வி அடைந்த தாரகாசுரன் கொலைகாரனாகி விட்டான். ஆம் மேகதேவா, ஆம். முதலில் கொலைகாரனாக தோல்வியை தழுவினான், இப்பொழுது தோல்வியை தழுவி கொலைகாரனானான். துஷ்ட எண்ணம் கொண்டவன் எப்பொழுதும் தனது கொடிய செயல்களை கைவிடவே மாட்டான். நாராயண நாராயண! அகங்காரம் கொண்டவன் தீமைகளையும் கொடிய செயல்களையும் புரிந்து கொள்ள மாட்டான். இது இந்த ஜகமறிந்த உண்மை. தேவராஜ இந்திரா, தாரகாசுரன் தான் அடைந்த தோல்வியை ஏது மரியாதவர்களை கொன்று வெளிப்படுத்துகின்றான். காண்கிறாய் அல்லவா? ஏது மரியாதவர்களை கொலை செய்பவன் சுகமாக இருப்பதில்லை தேவரிஷி. உண்மைதான் தேவராஜா, உண்மைதான். இன்னொரு உண்மையையும் நீ அறிந்து கொள். தாரகாசுரன் பூலோகவாசிகளை கொடுமைப்படுத்துகின்றான். ஆனால் தேவர்களோ இந்த சொர்க்கத்தில் சுகமாக இருக்கிறீர்கள். தேவராஜா, பூலோகவாசிகள் காரணமில்லாமல் அகப்பட்டுக் கொண்டனர். அவர்கள் பாதுகாப்பை பற்றி யோசிப்பது உன்னுடைய பொறுப்பு தான் தேவராஜா. தேவராஜா, தாரகாசுரனுடைய முடிவு விரைவில் ஏற்படும் வழியை இந்த தேவர்கள் யோசித்தால் நல்லது. அதற்காக நாம் இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் சென்று வழி கேட்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் நடக்கும். ஆனால் செய்ய வேண்டுமே. நல்லுணர்வோடு செய்வது நன்மையாக முடியும். இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணுவோ நன்மைதான் செய்வார். இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்க! இது என்ன கோஷம் சுவாமி? பிரம்மதேவர் நாரதனுடன் தேவர்கள் வருகிறார்கள். ஏதாவது முக்கியமான விஷயமா? தாரகாசுரன் செய்யும் கொடுமைகள் தான் காரணம். இதற்கு விரைவில் ஒரு வழி செய்ய வேண்டும் தேவி. இறைவன் ஸ்ரீஹரி விஷ்ணு வாழ்க! லக்ஷ்மி நாராயணன் வாழ்க! வாருங்கள் பிரம்மதேவா, அனைவரும் வர வேண்டும். ஸ்ரீஹரி விஷ்ணு, தாரகாசுரனின் கொடுமைகள் எங்களை கவலை கொள்ள வைத்துள்ளது. தங்கள் வரவேற்பு கூட எங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கவில்லை. தாரகாசுரன் எல்லா கட்டுப்பாடுகளையும் மீறிவிட்டான். அவனை தடுப்பது மிகவும் அவசியம் ஸ்ரீஹரி. தாங்கள் அனைவருக்கும் ஒரு உண்மை தெரிந்திருக்கும். அதற்கான வழி சிவசங்கரனிடம்தான் உள்ளது. பிரம்மதேவா, தங்களுடைய வரம் முழுமையாக முடிவடையாத வரையில் அவன் இவ்வாறுதான் கொடுமைகளை செய்து கொண்டே இருப்பான். இனி பரம்பொருளிடம்தான் செல்ல வேண்டும். என்ன, இப்பொழுதா? இப்பொழுது அங்கு சென்று சிவபார்வதியின் புனிதமான இணைப்பில் தடை ஏற்படுத்துவது நல்லதா ஸ்ரீஹரி? இதன் முடிவு பயங்கரமாக இருக்கும். இப்பொழுது உள்ள நிலைமையை நாம் காணும் பொழுது நல்லது கெட்டது மற்றும் பயங்கரமான முடிவை பற்றி கவலை கொள்வதும் நல்லதல்லவே. வேறு வழியே இல்லை. இனி பரம்பொருளிடம் சென்றால்தான் தாரகாசுரனுக்கு முடிவு. வாருங்கள், மகேசனை அழைப்போம். கைலையை நோக்கி செல்லலாம். வாருங்கள்.
அனைத்து தேவர்களுக்கும் நந்தியின் தாழ்மையான வணக்கம். நந்தி, பரம்பொருளையும் பார்வதியையும் காணவில்லையே. திருமணத்திற்கு பிறகு நாங்கள் அனைவரும் இறைவன் பரமேஸ்வரனையும் தாய் பார்வதியையும் தரிசிக்க முடியவில்லை, காத்திருக்கிறோம். அதுதான் எங்கள் வருத்தம். தற்சமயம் கைலை மாளிகையில் சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கிறார்கள். பிரம்மதேவா, நமது லட்சியம் நிறைவேற அவர்களை எழுப்ப வேண்டும். நாம் கைலை மாளிகை செல்ல வேண்டும், அவரை அழைக்க வேண்டும். ஆம், அவரை அழைக்க வேண்டும். பாருங்கள்.